அனைவருக்கும் வணக்கம். யூடிவி இந்த பேட்டில் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த பேட்டில் நிகழ்ச்சி இந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கும் உட்படாது, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த பேட்டில் நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த வார பேட்டில் நிகழ்ச்சியை நாங்கள் அழைத்திருப்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள். வணக்கம். 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 நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சமகால அரசியல் விடயங்கள், தமிழ் பேசும் சமூகத்துறை அரசியல் அபிலாஷிகள், இந்த விடயங்களை பற்றி பேசலாம். நிகழ்ச்சி விரிவான கேள்விகளுக்கு செல்ல முன்னர், நேற்று முன்தினம் நினைக்கிறேன், உங்களுக்கான எதிர்ப்பு ஒன்றை ஊடகங்களில் பார்த்திருந்தோம். கஜிமா வத்தையில் சில குளறுபடிகள் நடந்தது, சில சிங்கள ஊடகங்கள் அவற்றை வெளிப்படுத்தியிருந்தது, அதிலிருந்து வரலாம். அது ஊடக எதிர்ப்பு, அவ்வளவுதான். அதாவது அரசு சார்பான ஊடகங்கள், அரசு எதிர்ப்பாளரான என்னை மட்டுமல்ல என்னை போன்றவர்களை எல்லாம் பிழையான முறையிலே தோற்றப்பாட்டை உருவாக்கி காட்டுவது அவர்களது வாடிக்கை, அது இயல்பானது. அது நான் பொருட்படுத்தவில்லை. அப்படி அல்ல, அந்த இடத்தை பற்றி, அந்த சூழலை பற்றி, அந்த 27 வீடுகள் அறிக்கப்பட்டிருக்கு. கஜுமாவத்தை அந்த தோட்டம் என்று சொல்லக்கூடிய பகுதி கிராண்ட் பாஸ் போலீஸ் வளையத்துக்குள்ளே வடகுளும் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். எனக்கு மிகவும் பழக்கமான பரிச்சயமான இடம். வடகுழும்பிலே அதிகமான வாக்குகள் எடுத்திருக்கின்றேன் நான். ஆகவே எனக்கு தெரியும், எனது மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். பிரச்சனைகளை அங்கே காலை 3:30 மணிக்கு தீப்பிடித்து எரிந்த காரணத்தினாலே, அதற்கு பிறகு தொடர்ச்சியாக சஜித் பிரேமதாஸ் எங்களது கூட்டணி தலைவர் நண்பர் முஜிபர் ரஹ்மான், அதே போல் வடகுழுமின் எங்கள் அமைப்பாளர் ராம் ஆகியோர் சென்றார்கள். நானும் சென்றேன். ஆகவே வெவ்வேறு சந்தர்ப்பங்களை சென்று அங்கே மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பேசி 32 or 27 or 28 வீடுகள் அங்கே அந்த தோட்டத்துக்குள்ளே நடுப்பகுதியிலே தீக்கிரை ஆகியிருக்கின்றன. ஆகவே என்ன பிரச்சனை என்றால், வடகுழும்பில் இப்பொழுது கடந்த காலங்களைப் போல இப்போ நிறைய அந்த தோட்டங்கள் சொல்லக்கூடிய வத்தைகளை சொல்லக்கூடிய பின்தங்கிய பகுதியில் இல்லை, குடிசைகள் இல்லை. இப்பொழுது நிறைய இடங்களில் நாங்கள் மாற்றி மாடி வீடு திட்டத்தில் கொண்டு வந்து விட்டோம். கடந்த காலங்களில் எங்களது அந்த துறைசார் அமைச்சராக இருந்த சம்பிக்கு ரணவக கடுமையான வேலையை செய்திருக்கின்றார். அதுக்கு முன்னாலே இருந்த இன்றைய இந்த ராஜபக்சே அரசாங்கம் இருந்த பொழுது அந்த இடத்துல அவர்களும் சில முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் என்னவென்றால், வடகுழும்பு போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி அவிசாவலைக்கு, பத்தலைக்கு, காட்டு கந்த பக்கம் பத்தலைக்கு, மாரக பகுதிக்கு அப்புறப்படுத்தி அந்த இடங்களை அபகரித்து கைப்பற்றி தங்கள் அபிவிருத்தி வேலை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தங்களுக்கு தெரியும், நாங்கள் கடுமையாக நாடு முழுக்க மன்னிக்கும் குழு மாநகரம் முழுக்க பல ஆர்ப்பாட்டங்கள் செய்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கல, ஆர்ப்பாட்டம் செய்தோம், அதை தடுத்திருந்தோம். அப்படி எதிர்க்கட்சியில் இருந்தோம், நாங்கள் தடுத்திருந்தோம். அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு மக்களையும், மக்கள் கூட்டத்தையும், சமூகத்தையும் அவர் வாழும் பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தவில்லை. ஏனென்றால் அங்கே தான் அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், வாழ்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலை செல்கிறார்கள், தொழில் அங்கே தான் செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த இடத்தை அகற்ற முடியும், அகற்றக்கூடாது. ஆகவே அவர் வாழ்ந்த இடத்திலே தான் நாங்கள் மாடி வீடு கட்டி கொடுத்துருக்கின்றோம். வடகுல நிறைய மாடி வீடுகள், மாடி வீடு தொடர்மான வீடுகள் இருக்கின்றன. கடைசமான வீட்டை நாங்கள் கட்டியிருக்கின்றோம். ஆகவே நான் கட்டிய ஒரு பகுதி வீட்டிலே, அந்த பகுதியில் அந்த கஜிபோகத்தில் பார்த்தாலே தெரியும், சுற்றி வீடுகள் இருக்கின்றன. அங்கே பார்த்த ஒரு இடத்துலே ஒரு 300-400 வீடுகள் வீட்டுமனைகள் கொடுக்கப்படாமல் அப்படி காலியாக இருக்கின்றன. நான் சொன்னேன், இப்போ உடனடியாக தீக்கிரை ஆகிவிட்டார்கள், அந்த மக்களுக்கு அந்த வீடுகளை கொடுங்கள். எனது கோரிக்கை அதை உடனடி தீர்மானத்தை, உடனடி நியாயமான, சரியான, முறையான, ஒழுங்கான தீர்வை தான் கொடுங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அதுதான் பிரச்சனை. அப்போ அங்கே இருந்த ஒரு பௌத்த பிக்கு ஒருவருக்கு அது பிடிக்கவில்லை. அவர் அரசாங்க சார்பானவர், அரசார்பானவர், அவருடைய 4 பேர் இருந்தார்கள். அவர்கள் தான் அவருடைய எனக்கு வாக்குவாதப்பட்டார்கள். நான் பௌத்த பிக்கு என்ற காரணத்தினாலே அவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு தலை குனிந்து கை கட்டி வாய்ப்பொத்தி அமைதியாக மரியாதையாக வரும் நபர் அல்ல நான். அவரது சீருடைக்கு சொன்னேன், அவருடன் உங்களை சீருடைக்கு மரியாதை தருகிறேன், உங்களுக்கு அல்ல சொன்னேன். அவருக்கு நான் சொல்வது உங்களுக்கு வருத்தமாக இருக்கணும், உண்மை இதுதான் சொன்னேன் அவருக்கு. ஆக அவர் தான் குழப்பத்தை உருவாக்கினார். ஆகவே அதை படம் பிடித்த பிடித்த சில அரசு சார்பான தனியார் ஊடகங்கள் தவறான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தியிருந்தேன். அதுதான் நாடாளுமன்றத்தில் அதில் இப்போ உடனடி தீர்வாக செய்யக்கூடிய விஷயம், அந்த இருக்கின்ற வீடுகள் அங்கே இருக்கின்றது, கிடைக்கக்கூடியதாக 300 வீடுகள் அங்கே இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. அவற்றை கொடுப்பதன் இப்போது உடனடி தீர்வு கொடுக்கலாமே. உண்மையிலேயே அந்த கஜுமா வத்தை என்ற தோட்ட பகுதியிலே தோட்டத்திலே ஏற்கனவே வாழ்ந்த குடும்பங்களுக்கு எங்கள் அரசாங்க காலத்தில் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த துணை குடும்பங்கள் சொல்லுவார்களே, ஒரு குடும்பம் என்றால் திருமணமான தந்தை தாய் இருப்பார்கள், பிறகு குடும்பமாக இருக்கும் குடும்பத் தலைவர் அவர்கள் தான், பிறகு அதுக்கு பிறகு திருமணமான சகோதரி சகோதரர்லாம் இருப்பார்கள். அப்போ துறை குடும்பங்கள் தல்லவா, அப்போ எல்லா குடும்பங்களுக்கும் வீடு வழங்க முடிய கஷ்டம், நடைமுறை சாத்தியமானதல்ல. ஆக பிரதான குடும்பத்துக்கு வழங்கியிருக்கின்றோம். அப்போ அங்கே சென்று வாழ்கிறார்கள். ஆனாலும் கூட துறை குடும்பங்கள் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தீக்கிரையான காரணத்தினாலே அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்க தான் சொல்கிறோம் நாங்கள், கொடுங்கள் என்று சொல்கிறோம். வீடு இருக்குது அல்லவா, கொடுக்க வேண்டியதானே. அதை செய்யாமல் பௌத்தவிக்கு வேறு மேதாவித்தனமாக
ரெண்டாவது பேசினார், அவர் தான் பிரச்சனை. நாடாளுமன்ற மஸ்கெலிய பகுதியிலும் ஒரு தீக்கிரக்கப்பட்ட சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகிறது. அதை பற்றிய விவரங்களும் உங்களுக்கு கிடைத்திருக்க. ஆமாம், அது சம்பந்தமாக எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி உதயகுமார் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தந்திருக்கின்றார், நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அதை செய்கின்றோம் நாங்கள். இனி விரிவான விடயங்களுக்கு செல்லலாம். 5053322 எங்களுடைய தொலைபேசி இலக்கம் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். 0112505322 இந்த இலக்கத்துக்கு அழைத்து நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களிடம் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். அதுபோல ஃபேஸ்புக் மூலமாக இப்போது நேரடியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் கேள்விகளை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். கலந்துரையாடலுக்கு பொருத்தமான கேள்விகளாக இருந்தால் அவற்றை இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நேரடியாக இணைந்திருங்கள், தொடர்ச்சியாக நாங்கள் கலந்துரையாடலை தொடரலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இப்போதைய சமகால அரசியல் விடயங்களை பார்க்கின்ற போது ஒரு சிறிய கோடை மறைப்பதற்கு ஒரு பெரிய கோடை கீறுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். புர்கா தடை என்கிறார்கள், அசாத் சாலி கைது என்கின்றார்கள். இந்த விடயங்கள், ரவி கருணாநாயக் கைது செய்யப்படுகின்றார், நாங்கள் 800 கோடி ஊழலை பார்த்தோம் ஒரு கட்டத்தில், கிரீக் பவுண்ட் அதுபோல ஹெஜிங் கொடுப்பனவுகள் இந்த விடயங்கள். அதற்கு பிறகு மத்திய வங்கி ஊழலை பார்த்தோம், 1200 கோடி அளவில், 1600 கோடி அளவில் ஊழல் மோசடி சீனி வரிக்குறைப்பின் மூலமாக இடம்பெற்றிருக்கிறது. இங்கே நாடு பற்றிய, அரசாங்கம் பற்றிய, ஆட்சி பற்றிய நம்பிக்கைகள் இளைஞர்கள் மத்தியில் குறைந்து கொண்டே செல்கின்றது. உங்களுடைய பார்வை. மிக அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு அரசாங்கமாக இந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இலங்கை வரலாற்றிலே ஓரளவு இந்த அளவுக்கு யாருக்கும் வாக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த மாதிரியே வந்த வெகு விரைவிலே இந்த சீக்கிரத்தில் தனது மக்களின், வாக்களித்த மக்களின், அதாவது எதிரணியில் இருக்க எங்களது அல்ல, வாக்களித்த மக்களின் அபிப்பிராய பேதங்களை பெற்ற, அதிருப்தியை பெற்ற ஒரு அரசாங்கமாக மாறி இருக்கின்றது. அது வெள்ளிடை மலை, அது மறுக்க யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியும். உண்மை அதுதான், அது யதார்த்தம் அதுதான். உண்மையிலேயே அந்த நீ சொன்னீர்கள் அந்த மத்திய வங்கி ஊழல், அது 1200 கூட அது நான் சமாளிக்க வரவில்லை. ஆனால் அந்த பணம் வந்து அரசாங்க நஷ்டம் அல்ல, அந்த பணம் அந்த குற்றச்சாட்டப்பட்ட அந்த பெப்பச்சுவல் என்ற அந்த நிறுவனத்தின் நிதி வங்கி முடக்கப்பட்டு அந்த பணம் அப்படியே முடக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் நஷ்டம் அல்ல, அதை எடுத்துக்கொண்டு யாரும் ஓடவில்லை. செய்த நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு வந்து தண்டரை வழங்கி ஆக வேண்டும் என்ற உறுதியாக நிலைப்பாடு நாங்கள் இருக்கின்றோம். அது பிரதான சூத்திரதாரி என்பவர் இப்போ சிங்கப்பூரில் இருக்கின்றார். அவரை கொண்டு வருவோம், உடனே வருவோம், எப்படி நாங்கள் கேபியை கொண்டு வந்தோம் அதே போல் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். சவால் விட்டவர்களும் சும்மா இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த முறை செயல்பாடு என்பது எங்களது ஆட்சி காலத்து மட்டுமல்ல, அது முன்னாலிருந்து ஆரம்பித்து நடந்தது. அதனால் பலன் பெற்றவர்கள் பலர் இன்றைய அரசாங்கத்துக்குள் இருக்கின்றார்கள், பிரதான நிதியமைச்சரே இருக்கின்றார்கள். ஆகவே அதை கொண்டு வந்து எல்லாம் வெளியே வந்து விடுவேன் பயப்படுகிறார்கள். அவ்வளோதான் காரணம். அது ஒரு புறம் இருக்க இலங்கை வரலாற்றிலே அதிகமான ஊழல் தான், இடப்பட்ட ஊழல் தான் இந்த சீனி ஊழல். 1595 கோடி ஊழல் நடந்திருக்கின்றது. அப்போ அந்த உண்மையில் என்றால் அந்த வரி குறைப்பின் காரணமாக 50 ரூபாய் வரியை 49 ரூபாய் 75% குறைத்து விட்டார்கள். 75% வைத்துவிட்டு பேருக்கு வைத்துவிட்டு குறைத்து விட்டார்கள். இப்போ அந்த அது மூலமாக அரசாங்கத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட, அதாவது மத்திய வங்கியின் அறிக்கைப்படி அந்த குறிப்பிட்ட காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனியின் நிறையை பார்த்து பார்க்கும் பொழுது 1595 ரூபாய் அந்த நிதி அந்த வரி குறைப்பின் காரணமாக இல்லாமல் போயிருக்கின்றது. அப்போ அந்த காரணமாக இல்லை, அந்த வரி குறைக்கப்படாமல் இருந்திருந்தால் அந்த 1595 ரூபாய் அரசாங்கத்தை திரைச்சேரிக்கு போயிருக்கும், அங்கே போகவில்லை, வரி குறைத்து விட்டார்களா இல்லை. அதே வேளையிலே சந்தையிலே சீனி பாய்க்கு மக்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும், பார்த்துக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் அந்த சீனி விலை குறைந்ததால் குறையவும் இல்லை. அரசாங்கம் காட்டு கத்திர கத்துக்கிறார்கள், 85 ரூபாய் 80 ரூபாய்க்கெல்லாம் இருக்கின்றது என்று. சில சந்தர்ப்பங்களிலே அங்கே 1 கிலோ 2 கிலோ ஆங்காங்கே இருந்ததே தவிர சராசரியாக இல்லை, அது பழைய விலை தான் இருந்தது. விலை குறைப்பு பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தோற்று போய்விட்டது. அரசாங்கத்தின் ஜனாதிபதி முதல் அந்த துறைசார் அமைச்சர் வரை தொடர்ச்சியாக வர்த்தமான பிரகடனங்களை செய்கிறார்கள், கெசட் நோட்டிஃபிகேஷன் செய்கிறார்கள், விலை குறைப்பு என்று. ஆனால் எந்த விலை குறைந்த மாதிரி இல்லை. இந்த ஆகவே 1595 ரூபாய் காணாமல் போய்விட்டது. என்ன செய்வது? நாங்கள் போலீஸ் சென்று காணாமல் போய்விட்ட நபர்களை தேடி பார்ப்பதை போல புகார் செய்ய முடியுமா? காணாமல் போனோர் அலுவலகத்தில் சென்று நாங்கள் புகார் செய்ய முடியுமா? இல்லையே, தெரியும் எங்களுக்கு நன்றாக. இது பொருளாதார கொள்ளை. ஆகவே இந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும், அதான் உண்மை. 1595 கோடி ரூபாய் கோடி சாதனமாக 1.6 பில்லியன் என்று குறிப்பிட்டால் மக்களுக்கு இதனுடைய பாரதூரம் விளங்காது. இலங்கையில் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த COVID-19 வேக்சினை கொண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு நிச்சயமாக பணமாக இருக்கின்றது. நாடாளுமன்ற சரியான விஷயத்தை சொல்கிறேன். ஏனென்றால் நிறைய நமது அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்கள். என்னவென்றால் இந்த பில்லியன் மில்லியன் சொல்கிறார்கள். பில்லியன் பில்லியன் என்பது அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, ஐரோப்பாவில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது. ஆனால்
நமது மக்கள் கோடி லட்சம் பழகியிருக்கின்ற கருத்தை மக்களை தெளிவாக சொல்ல வேண்டும். அது 1595, அதாவது 1600 ஏறக்குறைய கோடி ரூபாய்கள். அவ்வளவுதான், சரி சொல்லுங்க. இந்த வரி மோசடி என்று குறிப்பிடலாம். இதை ஒரு வர்த்தகமாக பிஸ்னஸ் டாக்டிக்ஸாக கூட சொல்லுகின்றார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுக்கு இருக்கின்ற ஆதங்கம் என்னவென்றால், இந்த வரி மோசடி சம்பந்தமான விடயத்தை 2 மாதங்களுக்கு முன்னராக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். சில ஊடகங்கள் மாத்திரம் அவற்றுக்கான முக்கியத்துவங்களை கொடுத்திருந்தது. சமூக வலைதளங்களில் சில இந்த மாதிரியான விடயங்களை பேசுகின்ற ஊடகங்கள் அவற்றை முக்கியத்துவம் கொடுத்திருந்தது. எஸ்டேபி இப்போது தான் விழித்து கொண்டிருக்கின்றது. இன்று தான் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு. சில வர்த்தகர்களுக்கு அரசாங்கம் மஞ்சுகின்றது. சில வர்த்தகர்கள் இதில் அதிகமான லாபத்தை சம்பாதித்திருக்கின்றார்கள். சஜாத் மௌசூன் போன்ற அந்த வர்த்தகர்கள், வில்மா அந்த நிறுவனம். எஸ்டேபியும் இந்த குரலை கொடுப்பதற்கு தாமதித்ததற்கான காரணம் இந்த வர்த்தகர்களை பகைத்து கொள்ளக்கூடாது என்ற காரணமா? நான் அது இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஆம் என்று சொல்ல மாட்டேன். எந்த புட்டில் எந்த பாம்பு தெரியாது, ஆனால் இருக்கலாம். இப்போ பிரமிட் வில்மர் நிறுவனம் தான், அந்த நிறுவனம் தான் இந்த குறிப்பிட்ட காலத்தில் அதிகமான சீனி இறக்குமதி செய்திருக்கின்றது. இது வந்து ரகசியம் அல்ல, இது வந்து பகிரங்கம். இது அரசாங்க பதவிகளே பார்க்கலாம். பிரமிட் வில்மர் நிறுவனம் இந்த அது ஒரு சிங்கப்பூர் தலைமையாக கொண்ட தலைமையகம் கொண்ட இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அது நிறுவனத்தில் பல தொழில்களை செய்கிறார்கள். இது ஒரு தொழில் தான் சீனி இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிறுவனத்தின் மீது தான் குற்றச்சாட்டு இருக்கின்றது. அப்போ அந்த குற்றச்சாட்டை மறுத்து அந்த நிறுவனம் ஷுட் கம் கிளீன், அதாவது வெளிப்படையாக பேச வேண்டும். பேசவும் இல்லை அவர்கள். இந்த குறிப்பிட்ட காலத்தில் அதிகமான நிதியை சீனியை வளமையாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை விட அதிகமான தொகை நிதியை சீனியை இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அவசரமாக இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். ஒன்று. அடுத்த விஷயம் என்னவென்றால், இப்போ ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள் இருக்கக்கூடிய இதை பார்த்துக்கொண்டு எல்லோரும் நன்றாக தெரியும். அது தெரியும். இப்போ ஒரு நாங்கள் ஒரு ஒரு ரயில்சி அதாவது இறக்குமதி கட்டளை ஒன்றை நாங்கள் திருப்பமானால், வங்கி பணம் திருப்பமானால் திறந்த பிறகுதான் நாங்கள் தரக்கூடிய அந்த ஆர்டர், அந்த கட்டளை, அதாவது இறக்குமதிக்கான ஒரு ஆர்டர் கட்டளை தந்த பிறகுதான் அவர்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு அது பிறகு அந்த கப்பலில் ஏற்றி வரும். குறைஞ்சபட்சமாக 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் அளவு ஆகும். இப்போ சீனி என்றால் தொடர்ச்சியாக தயாரிப்பில் இருக்கிற காரணத்தினாலே 2-3 வாரத்துக்குள்ளே வரலாம். உடனடியாக சில தினங்களுக்குள்ளே வந்துவிட்ட காலம் அது பார்க்கும்பொழுது எங்கள் சந்தேகம் வருகின்றது. ஏன் சந்தேகம் என்னவென்றால், அதாவது இந்த வரி குறைக்கப்படுகின்றது என்ற தகவல் ஏற்கனவே கிடைத்திருக்கின்றது. எப்படி மத்திய வங்கி பிணைமுறை சம்பந்தமாக முன்கூட்டி தகவல் தரப்பட்டது என்று தான் குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதாவது அரசாங்கத்தின் அந்த இரகசியமான மத்திய வங்கியின் அந்த ஏல விற்பனை சம்பந்தமான தகவல்கள் சில பிரபுகர்களுக்கு, மத்திய வங்கி இல்லை கவர்னராக ஆளுநராக இருந்த நபருக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தெரிந்திருக்குது என்பது தான் அது பிழை, தவறு. அது பிழையது. அது 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 அன்னதிகள் என்று சொல்லுவார்கள். இப்போ அன்னதிக்கது முறையற்ற செயல்பாடு. அப்படி அதே மாதிரி நடந்திருக்கிறது. இங்கே இப்போ மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இதை. ஆகவே இந்த சில குறிப்பிட்ட வியாபாரிகளுக்கு வர்த்தகர்களுக்கு சார்பாக இந்த அரசாங்கம் நடக்கின்றது என்றால், இந்த அரசாங்கம் என்ன சொல்லி வந்தது கடந்த காலங்களில், எங்களது அரசாங்கத்தின் இந்த மத்திய வங்கி பிணைமுறை கொள்ளையை பற்றி பகிரங்கமாக பேசியது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலும் பிணைமுறை மத்திய வங்கி கொள்ளையை நான் சாதாரண நியாயப்படுத்தவே இல்லை. நாங்களே சம்மந்தப்பட்டவர்கள் அல்ல. அந்த அரசாங்கம் பல பிரிவுகள் இருந்தது அல்லவா? ரணில் பிரிவு ஒன்று, மைத்திரி பிரிவு ஒன்று, மக்கள் பிரிவு ஒன்று. மக்கள் பிரிவு தான் நாங்கள் இருந்தோம். ஆகவே எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தொடர்பும் இல்லை, மக்களுக்கு நன்றாக தெரியும் அது. ஆனாலும் கூட சொல்கிறேன், அந்த கொலை விட பகிர கொள்ளை இது. அவர்களை இல்லை என்று சொல்லிவிட்டு வந்து இவர் கொள்ளை எடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் இப்போது அரசாங்க தரப்பான ஒரு பிரதிநிதியாக இருந்தால் இந்த கேள்விகள் வேறு விதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்த்தரப்பாக இருக்கின்ற போது எதிர்த்தரப்பு சார்பான சில குற்றச்சாட்டுகளை உங்களிடம் கேட்பது பொருத்தமாக இருக்கும். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு பங்காளி கட்சியினுடைய தலைவர், மிக முக்கியமான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உருவாக்கத்திலிருந்து இருக்கின்றீர்கள், அதனால் அது சம்பந்தமான குற்றச்சாட்டையும் ஒன்று கேட்கின்றோம். இந்த ஜனாசா விவகாரம் பல வாரங்கள் கழித்து, ஒரு சில மாதங்கள் கழித்து சஜித் பிரேமதாச களத்துக்கு வருகின்றார், ஒரு போராட்டத்தை செய்கின்றார். இந்த சீடி விவகாரம் ஒரு சில வாரங்கள் கழித்து சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தி முன்னால் வருகின்றது. கொஞ்சம் மெதுவாகத்தான் பயணிக்கின்றார்களா? இப்போ இந்த டைல் சம்பந்தமான ஒரு விடயம் பிரதமரினால் விடுக்கப்பட்ட ஒரு வர்த்தமானி அறிவித்தல் அன்றே மாற்றப்படுகின்றது, சந்தேகம் குழப்பப்பட்டிருக்கிறது. அந்த சில மணித்தியாலங்களுக்கு டைல்கள் உள்ளே வந்ததா என்று இது சம்பந்தமாக இப்போது பெரிதாக பேசப்படுவதில்லை. இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது, ஒரு சந்தேகமாகவே நாங்கள் முன்வைக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி, கவர்மெண்ட் ஃபெயில், அரசாங்கம் ஃபெயில் என்று கூறுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்லோ லேர்னரா? இல்லை, சொல்வதிலே உண்மை இருக்கலாம். ஏற்கனவே நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு சொன்னேன் பதில், ஆம் என்று சொல்ல மாட்டேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன் சொன்னேன். நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அல்ல. நான் ஐக்கிய மக்கள் சார்ந்த ஒரு கூட்டணியின் தலைவர், கூட்டணி கட்சி, பங்காளி கட்சியின் தலைவர் நான். அவ்வளவுதான்.
ஆகவே நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் எல்லா செயல்பாடுகளுக்கும் நாங்கள் பொறுப்பு கூற முடியாது. ஆனால் இருப்பதிலே அவர்கள்தான் இருக்கும் கட்சிகளிலே சிறந்த கட்சி என்ற அடிப்படையிலே கூட்டணியிலே இருக்கின்றோம். அவ்வளவுதான். ஏனென்றால் நாங்கள் எப்பவும் தெளிவாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், சொல்லி வருகிறேன், நான் பகிரங்கமாக சொல்லி வருகிறேன். இந்த நாட்டிலே கௌதம புத்தரோ மகாத்மா காந்தி நெல்சன் மண்டலவோ கிடையாது. சிறந்தவர்கள் பெஸ்ட் என்று யாரும் இல்லை, பெட்டர் என்று தான் இருக்கின்றார். அதை விட பெட்டர், அதை விட பரவாயில்லை என்ற அடிப்படையில் தான் இருக்கின்றோம். ஆகவே கடந்த முறை ஐக்கிய தேச கட்சியோடு அப்படி தான் இருந்தோம், நாங்கள் அப்படி தான் இருந்தோம், அவ்வளவுதான். ஆகவே ஐதேக்கவையின் பிரதானிகள் பிரதானிகள் தான் அந்த மத்திய வகை பிடிமுறை சம்பந்த குற்றச்சாட்டை பொறுப்பெடுத்தார்கள். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் சொல்வது சரி, உங்களுக்கு கேள்வி நியாயமான கேள்வி. அது ஒரு மக்கள் சார்ந்த, மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய, மக்கள் மனங்களில் தங்கியிருக்கக்கூடிய கேள்வி தான் கேட்கின்றீர்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கம் இது பாரி குற்றச்சாட்டுகள் சாரமாரியாக தினசரி விழுந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ மாற்று என்ன, மாற்று என்ன, என்னை பொறுத்தவரை மாற்று என்று கேட்பீர்களே ஆனால், என்னை பொறுத்தவரை மாற்றுன்னு கேட்பீர்களே ஆனால், நான் மனதிருந்து சொல்கிறேன், நான் வாக்களித்து வாக்களித்தால் அவர் தான் நாடு ஜனாதிபதி ஆகுவாரா ஆனால் உடனடியாக நான் என் நண்பர் அன்றரகுமதிசானாக்கு தான் வாக்களிப்பேன் நான். அது உண்மை. அது அன்றரகுமதிசானாக்கு வாக்களிப்பேன், அவர் போய் நம்பிக்கை நான் அதிகமாக இருக்கின்றது எனக்கு, அது உண்மையாக தான். ஆனால் நடைமுறை அரசியல் ஒன்று இருக்கின்றது, அந்த காரணத்தினாலே அவரால் அவர் கட்சியாலோ நாட்டை பொறுப்பெடுக்கும் அளவுக்கு வர முடியாமல் இருக்கின்றது. அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதான் உண்மை. இப்போ கடந்த முறை கூட ஒரு முறை சொன்னேன், அவரிடத்தை சொன்னேன், ஒரு தேர்தலுக்கு முன்னாலே சொன்னேன், நான் மாத்தறை மாவட்டத்திலே ஒரு வாக்காளராக இருந்திருப்பேன் ஆனால் நிச்சயமாக அங்கே போட்டியிட்ட சுனில் அந்துநிலத்தி பல ஊழல்களை எல்லாம் மத்திய ஊழல்கள்லாம் வெளியே கொண்டு வந்து வரவர் மிக சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர். பாராளுமன்றத்தில் இல்லை அவர், பாருங்கள், துரதிருஷ்டம், வாக்களிப்பேன் சொன்னேன். இது நான் மனசாட்சி பூர்வமாக சொல்வது, இது யார் கோவித்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, உண்மை சொல்ல வேண்டும் அல்லவா. அது சொல்வது மூலமாக நாங்கள் எவ்வளவு விரக்தி அடைந்திருக்கின்றோம் என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது உண்மை. நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நினைத்ததை தெளிவாக சுயமாக உள்ளிருப்பதை வெளியில் பேசக்கூடிய ஒரு கட்ஸ் உங்களுக்கு இருக்கின்றது, அந்த தைரியம் இருக்கின்றது. நீங்கள் இப்போ அன்றோகுமார் திசானாக குறிப்பிட்டது, அதுபோல் சுனில் அந்துநேத்தி பற்றி குறிப்பிட்ட விடயங்கள். அரசாங்கம் என்பது ஒரு ஆட்சி என்பது நீண்ட காலமாக இருப்பது, கட்சிகள் மாறி மாறி அரசாங்கங்களை கைப்பற்றும். ஒரு கட்சி செய்கின்ற தவறு மற்றொரு கட்சி வந்து அந்த கட்சியை விமர்சிப்பதல்ல இப்போது நடந்து கொண்டிருப்பது போல. 73 வருட இந்த சுதந்திர வரலாற்றில் தொடர்ச்சியாக நாங்கள் பின்தங்கி கொண்டு தான் செல்கின்றோம். கடன் என்ற சுமை மிக பெரிதாக அதிகரித்திருக்கின்றது. எங்களுடைய கேள்வி, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், பத்திரிகைகள் அச்சடிப்பது போல் பணத்தை அச்சடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அன்றன்று தீர்வு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு, உங்கள் கூட்டணிக்கு இந்த மாற்று சம்பந்தமான தெளிவான பார்வை இருக்கின்றதா? இலங்கையின் பொருளாதாரம் பற்றி, இலங்கையில் இப்போது இருக்கின்ற ஜெனிவா பிரச்சனைகள் பற்றி, இலங்கை சர்வதேசத்தில் எதிர்கொள்கின்ற இந்த பூகோள அரசியலில் இலங்கை பந்தாடுவது பற்றி மாற்று பார்வை தெளிவாக இருக்கின்றதா? நிச்சயம், ஒப்பீட்டளவிலே சொன்னேன், ஒப்பீட்டளவிலே இந்த மிக சிறந்தது என்றால் நான் அதை விட பரவாயில்லை என்றால், ஒப்பீட்டளவிலே இலங்கையிலே இன்றைய சந்தர்ப்பத்திலே அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார எல்லா துறைகளிலுமே ஒப்பீட்டளவிலே சராசரியாக சிறந்த பார்வை, சிறந்த வேலை திட்டம் எங்களுக்கு இருப்பதாக நினைக்கின்றேன். எங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இருப்பதாக நினைக்கின்றேன். அதன் தலைவராக சஜித் பிரேமா செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். உள்ளே இன்னும் சிறந்தவர்கள் பலர் ஆங்காங்கே இருக்கின்றார்கள். பொருளாதாரத்துறையிலும் சமூகத்துறையிலும் கலாச்சாரத்துறையிலும் இருக்கின்றார்கள். ஆங்காங்கே இப்போ முக்கியமாக இனப்பிரச்சனை எடுத்துக்கொண்டு பார்த்தால், சிங்கள தேசியவாதவாதிகள் வாங்க இருக்கின்றார்கள். அதே போல் அதை எதிர்த்து போராடி, நான் தமிழ் தேசியவாதி அல்ல, சிங்கள தேசியவாதியும் அல்ல, முதலில் இலங்கைவாதி நான், அப்படி தான் பார்க்கின்றேன். நான் தமிழ் தேசியவாதியாக இருந்தால் சிங்கள தேசியவாதியோடு நான் பொருந்த வேண்டும், முஸ்லீம் தேசியவாதியுடன் பொருந்த வேண்டும். நான் இலங்கை தேசியவாதி தான். அதற்குள்ளே இலங்கை தேசியவாதம் என்றால் சிங்களம், தமிழ், முஸ்லீம், பௌத்த, இந்து, இஸ்லாம், கத்தோலிக்க அனைவருக்கும் சம இடம், அந்த சம வாய்ப்புகள், சமத்துவம் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்றவன் தான் நான் அந்த முறையில். ஆகவே உள்ளே வாத பிரதிவாதங்கள் நடக்கின்றன சில சந்தர்ப்பங்களில். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற சபை ஒரு முறை நான் உங்களுக்கு தெரியும், அந்த வடக்கிலே மரணித்தவர்களை நினைவு கூறுவ சம்பந்தமாக எனக்கும் பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் எனக்கும் சரத் பொன்சேகாவுக்கும் வாதவாதம் ஏற்பட்டது. ஒரு எதிரணியிலே இருந்து கொண்டே வாதவாதம் செய்தோம். அவர் என்னை, நான் இல்லாத சந்தர்ப்பத்தை என்னை பற்றி பேசியிருந்தார். மனோ கணேசன் இந்த வடக்கிலே மரணித்த புலிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதை நியாயப்படுத்துகிறார் என்று சொல்லியிருந்தார். நல்ல நேரத்தில் நான் பாராளுமன்றத்துக்கு 2 சில நாட்களுக்கு பிறகு வந்து நான் பேசியப்பட அவர் பிறகு சபைக்குள்ளே வந்தார். வந்தபோது பகிரங்க ரெண்டு இருவருக்கும் பாதுபடுவதாக ஏற்பட்டது. அவர் எங்களது கட்சியின், எங்களது நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியின் பிரதான கட்சியின் பிரதான தலைவர் என்ற காரணத்தினாலே வாய மூடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவைப்பட எனக்கு கிடையாது. சொன்னேன் இப்போ காலையில் கஜுமோகத்தை பேசி கேட்டீர்கள், பௌத்த பிக்கு என்பதுக்காக சும்மா இருக்க முடியாது எனக்கு, அப்படி அல்ல, சொல்லி வைக்கவேன். அப்போ அப்படி வாதப்பிரதிவாத காரணமாக அவர் திருந்துவார்கள், மாறுவார்கள், மாற வேண்டும் எதிர்பார்க்கிறோம். அப்படித்தான், அப்படி வாதப்பிரதிவாதங்களுக்கான ஒரு ஜனநாயக அவகாசம், ஸ்பேஸ் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே இருக்கின்றது.
தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இந்த பேட்டில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபேஸ்புக் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். கேள்விகளை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள், அவற்றை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். வாய்ப்பு இருந்தால் நேரடியாக நீங்கள் அழைக்கலாம். 5050332 தொலைபேசி இலக்கம். ஒரு இடைவேளை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். யூடிவி இந்த பேட்டில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பேட்டில் நிகழ்ச்சியில் இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமகால விடயங்கள் பற்றி இன்னும் ஒரு சில விடயங்களை பேசிவிட்டு நாங்கள் சமூகம் சார்ந்த சில விஷயங்களை பற்றியும் பேசலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சமகாலத்தில் பேசப்படுகின்ற சில விஷயங்கள் விடயங்கள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஒரு சமூகமாக அந்த சமூகத்தினுடைய ஒரு வாக்களிப்பு காரணமாகவோ அல்லது ஆதரவின்மை காரணமாகவோ தொடர்ச்சியாக ஒரு சமூகம் ஒதுக்கப்படுகின்றது. இதனை வடகிழக்கு தமிழர்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக அனுபவித்தார்கள். சில இடங்களுக்கு செல்ல முடியாது, சில இடங்கள் பற்றி பேச முடியாது, சில இடங்களில் கருத்துக்களை பகிர முடியாது. இப்போது முஸ்லீம் சமூகம் அவ்வாறான ஒரு நெருக்கு வாரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். கடந்த வாரம் முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னராக ஊடகங்களில் பேசப்பட்ட விடயம் அவருடைய வார்த்தை பிரயோகங்களில் தவறு இருப்பதாக குறிப்பிடப்பட்டது. இப்போது பயங்கரவாத விடயங்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. புர்கா தடை சம்பந்தமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்தார், நான் கேபினெட்டில் இது சம்பந்தமாக அனுமதி எடுக்கப் போகின்றோம் என்று. ஆனால் இது கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை இவ்வாறு இருக்கிறது. இல்லை, உண்மையிலேயே நண்பர் அசாத் சாலை கைது எங்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த அரசாங்கத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்பொழுது 1595 கோடி ரூபாய் கொள்ளை அடிக்கப்பட்டு பல சந்தர்ப்ப பல துறைகளிலே தோல்வி அடைந்தக்கூடிய அரசாங்கம் தன் தோல்விகளை மறைப்பதற்கு, தவறுகளை மறைப்பதற்கு, பிழைகளை மறைப்பதற்கு பல சாட்டுகளை தேடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு சாட்டுத்தான் அசாத்சாலி. அசாத்சாலியின் வார்த்தை புரியவங்கள் பிழையிருக்கலாம், சரியிருக்கலாம், அவர் வளமையாக வெளிப்படையாக பேசுகின்றவர், பல குறைபாடுகள் இருக்கலாம், விமர்சிக்கலாம். ஆனால் பயங்கரவாத தடைச்சட்டத்திலிருந்து அவர் கைது செய்துவிட்டு அவரது வார்த்தை பிரயோகங்கள் காரணமாக தான் கைது செய்தேன் சொல்லிவிட்டு இப்பொழுது திடீர்னு சொல்கிறார்கள், இல்லை நாங்கள் அந்த உயிர்த்த ஞாயிறு காரணமாக கைது செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆமாம், எல்லாம் சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு இப்பொழுது உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக பிரதான சூத்திரதாரியை கைது செய்து காட்ட வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்கின்றது. சிங்கள மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் காட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதற்கு அசாசாலி போன்றவர்களை குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதே போல் மத்திய வங்கி குற்றவாளிகள் கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரவி கருணாநாயக் போன்றவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள். அவரெல்லாம் குற்றம் செய்திருக்கலாம், சந்தேகத்துக்கு உட்பட்டவர்கள் தான். மக்கள் மத்தியிலே ரவி கருணாநாயக்காவுக்கு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, அது கைது செய்யக்கூடாது சொல்ல வரவில்லை. ஆனால் திடீரென்று செய்வது அரசு காரணம் என்னவென்றால், இப்பொழுது செய்ய வேண்டிய காரணம் என்னவென்றால், அரசாங்கத்தின் படுவீழ்ச்சியை மறைப்பதற்கு பல விஷயங்களை நொண்டிச்சாட்டுகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தான் இதாக பார்க்கின்றோம். இப்போ அசாத்சாலி விஷயத்து வருவோம். அசாத்சாலியை பொறுத்தவரையிலே அவரை கைது செய்துவிட்டு தான் காரணம் சொல்கிறார்கள். அது உண்மை. நான் பகிரகமாக சொல்கிறேன் சொல்வது நான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது கைது செய்யும் பொழுது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னமாக இருந்ததென்றால், அவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாலே தொலைக்காட்சியிலே ஊடகங்களில் தோன்றி சொல்லிய சில கருத்துக்கள் காரணமாகத்தான் அவர் கைது செய்யப்படுகின்றார். ஐசிசிபிஆர் என்ற அந்த சட்ட வரைவுக்குள்ளே அதுக்கு முரணான முறையிலே இனவாதங்களை மதவாதங்களை அடிப்படைவாதங்கள் தூண்டிவிட்ட காரணத்தினாலே தான் கைது செய்யப்படுகின்றார்னு சொல்கிறார் அவர். அப்படி சொன்னார்கள். இப்பொழுது அப்படி அது மாற்றிவிட்டு அதல்ல காரணம், கைது செய்யப்பட்ட காரணம் என்னவென்றால் உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான தான் கைது சொல்கிறார்கள். துறைசார் அமைச்சரான சரத் வீரசேகர் சொல்கிறார். உண்மையிலே சரத் வீரசேகர் கைது செய்யப்பட வேண்டும். அவரது கருத்துக்களை பார்க்கும்பொழுது, பல சந்தர்ப்பங்களை பார்க்கும் பொழுது, அவரது கருத்துக்களை பார்க்கும் பொழுது நாட்டிலே சௌஜன்மையாக வாழக்கூடிய வாழ வேண்டிய சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களை, பௌத்த இஸ்லாம் கத்தோலிக்க மக்களை எல்லாம் ஒருவருக்கொரு எதிராக தூண்டிவிட்டு மோதவிட்டு இனவாதத்தை உருவாக்கும் அடிப்படையில் தான் அவர் கருத்துக்கள் இருக்கிறேன். அது கைதாக வேண்டிய அவர் தான், இவர் அல்ல. இவரை விட இவர் ஒருவேளை அரசாலி மேல் குற்றச்சாட்டு இருக்கலாம், அது நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இவரை விட அவர் மீது அதை குற்றச்சாட்டு தான் நினைக்கின்றேன். அதை பாருங்கள், புர்காவை சொன்னார்கள். புர்கா அணிய வேண்டுமா இல்லையா என்று தொடர்பாக முஸ்லீம் மக்கள் சமூகத்திலே ஒரு பாரி கலந்துரையாடல் போது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நிறைய முஸ்லீம் நான் பார்க்குறேன், சமூக ஊடகங்களிலும் உடனே பார்க்குறேன், முஸ்லீம் மக்கள் மத்தியிலே அரசியல்வாதிகளும் சமூக தலைவர்கள் மத தலைவர்களும் மத்தியிலே ஒரு பாரிய கலந்துரையாடல் நடைபெற்று சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றார்கள். அது முடிவாக எடுக்க வேண்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், சரத் வீரசேகர தான் அந்த அமைச்சரவை ஆவணத்திலே கையெழுத்திட்டு விட்டதாக பகிரகமாக சொன்னார்.
சொல்லி சொல்லவும் கூடாது. அப்படி உண்மையாக அமைச்சரவை என்பது ரகசிய காப்பு இருக்கின்றது, சொல்லக்கூடாது. அதை பட்டு தீர்மானம் எடுத்த பிறகுதான் அமைச்சரவை பேச்சாளர் சொல்லலாம், இவர் சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டார். அது விடுங்களே, அவர் சொல்லும். அதே வேளையில் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் என்ன சொல்கிறார்? இல்லை, அப்படியான ஒரு எண்ணப்பாடு இல்லை, அது அது வெறும் ஆக முன்மொழிவு தான் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அமைச்சர் பேச்சாளர் அப்படி சொல்கிறார், கேள்வி நம்புக்கிறார் சொல்கிறார். ஆகவே அவர்கள் அதை ஆங்கில மொழியிலே வெளிநாடுகளுக்கு சொல்கிறார்கள். இப்பொழுது அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யுஎன்எச்ஆர்சி என்ற ஐநா மனிதனுடைய காப்பகத்தை நோக்கி, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை எதிர்நோக்கி சொல்கிறார்கள். சரத்வீர சேவை சொல்வது சிங்கள மொழியிலே உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை சமாதானப்படுத்துவதற்காக. இது ரெட்டை முகம் அரசாங்கத்துக்கு, ரெண்டுக்கு மேற்பட்ட முகங்கள் இருக்கின்றன, தெரிந்த ரெண்டு முகம் இது இருக்கின்றது. ஆகவே இது அரசாங்கம் விளையாடுகிறது, இது முட்டாள்தனம் விளையாடுகிறது அரசாங்கம், அதன் உண்மை இது. அவ்வளவுதான். அழைப்பில் ஒருவர் இணைந்திருக்கின்றார், அவரோடு இணைத்துக் கொள்ளலாம் அவரை. வணக்கம். வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க? முபாரக். உங்களோட கேள்வியை சுருக்கமா கேளுங்க முபாரக். பங்கல குணவர்தன மினிஸ்டர் சொல்றாரு. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. ஹலோ, ஆனாலும் கடைகளில் போயிட்டு கேட்டா 95 ரூபாய்க்கு அரிசி இல்லை, நாங்க எங்க போயிட்டு அரிசி எடுக்கிறது? நன்றி, நன்றி. அரிசி விலை சம்பந்தமான விடயம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இது மக்களுடைய ஆதங்கம். ஆமாம், அவர் ஆதங்கத்தை சொல்கிறார். இந்த ஆதங்கம் நாடு முழுக்க எதிரொலிக்கிறது. பிரதேச பேதம் இல்லாமல், இன பேதம் இல்லாமல், மத பேதம் இல்லாமல் நாடு முழுக்க எதிரொலிக்கிறது. உண்மையிலேயே பந்துல குணவர்தனையும் சரி, அவரது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் சரி, அவர்கள் ஜனாதிபதியான ஓட்டப ராஜபக்சவும் சரி, நினைக்கிறேன் வேறு உலகத்தில் வாழ்கிறார்கள் போலும். வேறங்கே வாழ்கிறார் அவர்கள், இலங்கையில் இல்லை போலே நினைக்கின்றேன். வேறங்கே வாழ்கிறார்கள் அவர்கள். அவர்கள் அவர்கள் வாழும் நாட்டிலே விலைவாசி பிரச்சனை இல்லை. மாதம் 3000 பொழைந்து மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இன பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கின்றார்கள். நேர்மை, உண்மை, துணிச்சல், தைரியம், அர்ப்பணிப்பு எல்லாம் தலைவிருத்த ஆடுகின்ற சிறப்பாக இருக்கின்றது நினைக்கின்றார்கள். அதில் கடவுள் மட்டும்தான், நடுவில் ஒன்றுமே இல்லை, தலைகீழாக இருக்கின்றது. அதான் அவர் ஆதங்க, முபாரக்கின் ஆதங்கம் அதுதான். சரி, அது அதுபோல் இந்த சமகால விடயங்களை பற்றி அடுத்த விடயம், புத்துயில் தொடக்கம் பொலிகண்டி வரை சென்ற பேரணி சம்பந்தமான உங்களையும் வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்கள், வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வழக்கினும் வரவில்லை, ஊடகங்களில் கண்டோம், வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களுக்கு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள், புத்துவிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது பற்றி உங்களுடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டதை எனக்கு தெரியவில்லை எனக்கு. ஆனால் நீ போலீஸார் வந்து எங்களோட வாக்குமூலம் பதிவு செய்தார்கள். இந்த வாக்குமூலம் பதிவு செய்த பிறகு அது வாக்குமூலத்தை பதிவு செய்த வாக்குமூலத்தை போலீஸார் நீதி சட்ட மாதிபர் திரைக்குழுத்துடன் சேர்ந்து அறிக்கை குற்றப்பத்திரிகை தயாரித்து தான் நீதிமன்றங்களிலே சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கப்பட்டதான் எனக்கு தெரியவில்லை. எனக்கு சமர்ப்பித்தால் பரவாயில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே அந்த எனது வீட்டுக்கு வந்து வாக்குமூலம் எடுக்கும்படி போலீஸார் கூறியிருந்தேன். வந்தார்கள், வந்து மாங்குளம் போலீஸ் சார்பாகத்தான் எனது வீட்டு இல்லத்தின் இல்லப்பகுதியில் இருக்கக்கூடிய கோவலை போலீஸ் வந்து வாக்குமூலம் எடுத்தார்கள். நான் எடுக்கும் பொழுது எழுத்து மூலமாக நான் தந்திருக்கின்றேன். அதில் போலீஸ் மீது குற்றச்சாட்டை நான் காட்டியிருக்கின்றேன். அதாவது நீங்கள் இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் என்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் கிளை போல செயல்படுகிறது. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையிலே நீங்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறீர்கள். அதாவது இந்த அந்த அந்த பொத்துவில் மூல பொலிகண்டி வரை அந்த நீதி கேட்டு நடந்த அந்த நடைபயணப்பட்ட அதே வேளையிலே அல்லது வாக்குமூலம் எடுக்க வந்த வேளையிலேயும் கூட நான் பிரயோஜனப்படுத்த எனது மாவட்டமான கொழும்பிலே தலைநகரத்திலே பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதிலே பல்வேறு பிரபலமான பௌத்த பிக்குகள் பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கின்றேன். குறிப்பாக முருத்தெட்டுகாம தேரர், அது இல்லை குரவான்ச தேரர், சோபித்த தேரர், இவரெல்லாம் அரசாங்கம் சார்பானவர்கள். அவர்கள் பிரபல பல தொழிற்சங்கவாதிகள், ஆனது ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்த பல்வேறு எம்பிக்கள் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அதெல்லாம் கண்டு காணாத மாதிரி இருந்துவிட்ட அரசாங்கம் நாங்கள் செய்யும் அந்த நீதி கேட்டு போராட்டத்தை மாத்திரம் அது தடை செய்யறதுக்கு முயற்சி செய்வது பிழையானது என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகவே அது அந்த போலீஸார் என்பவர்கள் போலீஸ் துறையினர் அரசாங்கத்தின் அரசியல் தேவை காரணமாக தவறான முறையிலே நீதிமன்றங்களை வழிநடத்தியிருக்கின்றார்கள். இப்போ நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குது எப்படி? அது போலீஸாரும் போலீஸாருடன் சேர்ந்த அறிக்கையை பெற்ற சட்டமாதிபர் திணைக்களவும் தரக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குகின்றன. அதனால் சில நீதிமன்றங்களிலே தடை உத்தரவு தருவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, தரவில்லை. சில நீதிமன்றங்களில் தருகிறார்கள், அது நீதிபதிகளை பொறுத்தது. அது நான் அதை கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை, ஆனால் நடந்திருக்கின்றது. அது பகிரமாக தெரியும், சில நீதிமன்றங்கள் தரவில்லை, சில நீதிமன்றங்கள் தந்திருக்கின்றார்கள்.
தந்தை நீதிமன்றங்கள் அடிப்படையை வைத்துக் கொண்டு தான் தடை உத்தரவை வைத்துக் கொண்டு தான் என்ன வந்து விளக்கமான எடுத்தார்கள். ஆகவே முல்லைத்தீவு நீதிமன்றம் நினைக்கின்றேன், அந்த நீதிமன்றம் தான் மாங்குளம் நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்துக்கு நான் தந்திருக்கூடிய அறிக்கையை தான் போலீஸ் பண்ணி தந்திருக்கின்றேன். அழைப்பில் ஒருவர் இணைந்திருக்கிறார், இணைந்து கொள்ளலாம். வணக்கம். 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 உங்களுக்கு உங்களோட பெயர்? மருதமுனையிலிருந்து அன்சாப், மருதமுனையிலிருந்து அன்சாப் மூலம் விவரியாளர். சொல்லுங்க ஐயா. அதாவது மருதமுனையிலிருந்து அன்சாப் மூலானா விரிவரியாளர். அதாவது எனிவா என்ன மனித உரிமை பேரவைகள் சம்பந்தமாக நீண்ட காலமாக ஒரு மயக்க நிலை எங்களுக்கு இருக்கிறது. என்னென்றால் எவ்வளவோ தீர்மானங்கள் எடுக்கப்பட்டும் அந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம், சர்வதேச நீதிகளுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்ற நிலைமையிலே அரசாங்கம் தன்னுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வகையில மனித உரிமை பேரவை, அதாவது சர்வதேச ஜெனீவா மனித உரிமை பேரவையினுடைய பெருமானம் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன என்பது பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை மனோ கணேசன் எம்பி வழங்க வேண்டும் என்று பார்க்கிறேன். ஏனென்றால் இன்று தமிழன் பத்திரிகையில் அவருடைய முதல் பத்திரிகையில் நாங்கள் உயிர் பீச்சியை கேட்க மாட்டோம், நாங்கள் சாவதற்கும் தயாரா இருக்கிறோம் என்ற ஒரு வீர வசனத்தை அவர் பேசியிருந்தார் தமிழன் பத்திரிகையில். அது திருஷ்டிக்கப்பட்டிருந்தது. அதுவும் அவரை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், ஒரு துணிவான ஒரு தலைவர், சக்தி உள்ள தலைவர் என்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு இருக்கிறது. மருதமுனையிலிருந்து விரிவுரையாளர் ஒருவர், உங்களுடைய பெயரை குறிப்பிடுங்களா ஐயா. அன்சார் மருதமுனையிலிருந்து அன்சார் மௌலானா. நன்றி. மருதமுனை விரிவுரையாளர் அன்சார் மௌலானா அவர்களே, என்னை பற்றிய நல்ல அபிப்பிராயத்துக்கு நன்றி. உண்மையிலேயே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், எனக்கும் தெரியும், இது கேட்டுக்கொடுக்க மக்களுக்கும் புரிய வேண்டும் நினைக்கின்றேன். ஐநா மனித உரிமை ஆணையகமாக இருக்கலாம், ஐநா சபையாக இருக்கலாம், ஐநா பொது சபையாக இருக்கலாம், அல்லது பாதுகாப்பு சபையாக இருக்கலாம், எதையும் முழுமையாக நம்பிவிடாதீர்கள். அப்படி அல்ல, எல்லாமே அரசியல் தான். இப்போ பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய இப்போ நிரந்தர உறுப்பினர்களை பாருங்கள், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து. இப்பொழுது பாருங்கள், இப்போ இலங்கையை விடுங்களே, இப்போ பர்மாவை எடுத்துக்கொள்ளுங்களே, அப்பட்டமாக தினசரி சுட்டு தள்ளுகிறார்கள், தினசரி சுட்டுத்தள்ளுவதன் மூலமாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த பர்மாவை சீனாவும் ரஷ்யாவும் போன்ற நாடுகள் காப்பாற்றுகின்றன. இப்போ அப்படி தானே பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டோ பவரை பயன்படுத்தி காப்பாற்றுகிறார்கள். அதே போலத்தான் இலங்கையை கூட இந்த ரஷ்யாவும் சீனாவும் அப்பட்டமாக காப்பாற்றுகின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே இலங்கையிலே தமிழர்களோ முஸ்லீம்களோ கொல்லப்பட்டாலும் சரி, ஒடுக்கப்பட்டாலும் சரி, அடக்கப்பட்டாலும் சரி, இதில் உள்நாட்டு பிரச்சனை என்ற கோதாவிலே அவர்கள் அதை மறைக்கிறார்கள். காரணம் சீனாவுக்குள்ளே பிரச்சனை இருக்கின்றது. அதே மாதிரி இப்போ இலங்கைக்கு எதிராக பிரேரணை கொண்டு வரக்கூடிய நாடான பிரிட்டானியா இருக்கலாம், இங்கிலாந்தாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம், அவர்கள் சுத்தமான நாடுகள் அல்ல. அவர்கள் உலகம் முழுக்க பல படுகொலைகள் செய்து தான் இருக்கின்றார்கள். ஆகவே சுத்தமான நாடுகள் யாருமே இல்லை. இப்போ அமெரிக்காவின் படைகள் மூலமாக மத்திய கிழக்கிலும் பல நாடுகளிலும் வியட்நாமிலே கடந்த காலங்களிலே நடைபெற்ற படுகொலைகளை பார்த்தால் அதுக்கு கணக்கில் அடங்காது. அதே மாதிரி தான் இங்கிலாந்தும். அப்போ எல்லா நாடுகளிலும் குறைபாடு இருக்கின்றது. ஆகவே இது இதர் உலகம், இதன் யதார்த்தம் இதுதான். இதற்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். எவ்வளவு தான் ஐநா மனித உரிமை பேரவையிலே பல குற்றச்சாட்டுகளை இலங்கையை சுமத்தினாலும் கூட, இலங்கை ஒரு நாடு, உலக அங்கீகாரம் பெற்ற நாடு, ஐரா சபையிலே அது ஒரு உறுப்பினர் பெற்ற நாடு, ஒரு அரசாங்கம். ஆகவே அரசாங்கத்துக்கு நாட்டுக்கு எதிராக முழுவீச்சிலே இனி இல்லை என்ற காரணம் இல்லாத வரைக்கும் எந்த ஒரு நாடும் முழுமீச்சாக செயல்படாது. இப்பொழுது பாருங்கள், இப்போ பர்மாவை பொறுத்தவரையில் அவர்கள் நீண்ட காலமாக ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட நாடு அது. இப்பொழுது மீண்டும் அந்த ஜனநாயகம் தலைத்தோன்ற காலகட்டத்தில் மீண்டும் இராணுவம் தனது புத்தியை காட்டு முகமாக ஆட்சி கைப்பற்றி அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை சிறையிலே தள்ளி ஜாடும் ஆட்சி பிரகடனப்படுத்தியிருக்கின்ற நிலையிலே, அதுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்திருந்து தெருவிலே வரும் பொழுது மக்களை சும்மா விலங்குகளை சுட்டுக்கொள்கிறார்கள், அது தெரிகின்றது. அப்போ ஆகவே அந்த பிரச்சனை தான் இன்று இலங்கை பிரச்சனையை விட மேலே வந்திருக்கின்றது. உடனடி பிரச்சனை எங்களுக்கே தெரியுது. இலங்கையிலே இப்பொழுது இன்னும் அந்த தெருவிலே வருபவர்களை பகிரகமாக சுட்டுக்கொள்ளும் அளவுக்கு வரவில்லை. எதிர்காலத்தில் வரலாம், வர வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். ஆனால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அதை நோக்கி நிறைய போகிறது. ஆனால் அந்த இடத்துக்கு வரவில்லை இன்னும், யதார்த்தம் அதுதான். ஆகவே அப்படி தான். ஆகவே எல்லாவற்றையும் அன்சார் அவர்களே,
இப்பொழுது இதுக்கெல்லாம் தீர்வு என்னவென்றால் நிறைய பேர் கேட்பார்கள், உலகத்தை நம்பி, இந்தியாவை நம்பி, அமெரிக்காவை நம்பி, பிரிட்டானியாவை நம்பி, ஐநா சபையை நம்பி புரோஜனம் இல்லை, புரோஜனம் இல்லை என்று சொல்வார்கள். இல்லை, அதை அந்த இடங்களிலும் அந்த தளங்களிலும் நாங்கள் எங்கள் போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும், செய்யாமல் இருக்கும், செய்யணும், செய்து உலகமே பாக்கி கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் பிரதானமான எங்கள் செயல்பாடாக உள்நாட்டில் நாங்கள் போராட வேண்டும். நான் எப்போ சொல்லுவேன் விஷயம் அதுதான், உள்நாட்டில் போராட வேண்டும். கடந்த காலங்களில் 2005 வரை இலங்கையிலே நான் பிரயத்தப்படுத்தக்கூடிய கொழும்பிலே தலைநகரத்திலே நான் ஒரு எம்பி, தமிழ் எம்பியாக இருக்கின்றேன். அப்பொழுது அந்த இடத்திலே வெள்ளை வேன் மூலமாக தமிழர் குறிவைக்கப்பட்டு கடத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 10-15 பேர் கடத்தப்படுவார், காணாமல் போவார்கள். அது சராசரி நடந்தது. ஆகவே காணாமல் போவார்கள், சில தினங்களுக்கு பிறகு கொழும்பு புறநகர் பகுதிகளிலே பிணமாக சடலமாக கிடப்பார்கள், ஒரு ஏரிக்கரையிலோ அல்லது ஏரிகளுக்குள்ளேயோ கிடப்பார்கள். அப்படி நடந்தது. ஆகவே நாங்கள் அதை எடுத்து நாங்கள் போராடினோம். அந்த நேரத்தில் லூயிஸ் ஆபர் என்ற ஐநாவின் மனிதரிமை ஆணையாளரை இலங்கை கொண்டு வந்தது நான் தான். சண்டைக்கால யுத்த காலத்திலே மிக போராடி ஐநாவுக்கு வேண்டுகோளை விடுத்து அவர் வந்தார். இலங்கை அரசாங்கத்துக்கு வர வேண்டாம் சொல்ல முடியாத அளவு தள்ளப்பட்டது. வந்தார், வந்து அவர் மக்களை காணாம போட மக்களை பார்க்கக்கூடாது என்று கட்டுப்பாடு வைத்தார். இருந்தாலும் கூட நாங்கள் ஐநா மனித உரிமை வளாகத்துக்கு முன்னாலே மக்களை திரட்டி, அரசாங்கம் தெரியாமல் ரகசியமாக திரட்டி இப்படி போராட்டத்தை நிகழ்த்தி அவரை பார்க்க வைத்தோம். யாழ்ப்பாணத்துக்கு சென்றார் அவர். அது கஷ்டமான நெருக்கடியான காலகட்டம். இப்போது சமாதான காலத்தில் தான் நவிப்பிள்ளை வந்தார். அந்த நேரத்தில் அவர் வரும்பொழுது நான் மட்டும்தான் வேறு யாரும் இருக்கவில்லை. அதான் உண்மை, அது வர்றாரு. ஏன் சொல்கிறேன் என்றால், நாங்கள் தெருவிலே போராடி இருக்கின்றோம். ஐநா மனிதருமை ஆணையத்துக்கோ ஐநா சபைக்கோ உலக நாடுகளுக்கோ சென்று, அப்போ இலங்கையிலோ எல்லா தூதரங்களுக்கும் நான் செல்வேன். கொழும்பில் இருக்கும் தூதரை சென்று ஒரு நாளும் தூதரங்கள் சென்று பேசுவேன். நான் தூதரங்கள் செல்லும் பொழுது வெளியே வரும் பொழுது அரசாங்கத்து புலனாய்வாளர்கள் வெளியிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள், படம் பிடிப்பார்கள். எனக்கு தெரியும், எனக்கு நான் கண்டு ஓடி ஒழியவில்லை. இதெல்லாம் கஷ்டமான நெருடி காலம் செய்த விஷயங்கள். இப்பொழுது செய்வது இப்பொழுது தூதரங்களுக்கு யாரும் போகலாம் வரலாம், பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் அப்படி இல்லை, இத்தனை நடந்துகின்றது நேரத்திலே. ஆகவே எந்த நேரத்தில் என் மீது துப்பாக்கி குண்டுகள் விழுமென்று எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் நான் போராடி இருக்கின்றோம். இது வரலாறு, உண்மை நடந்த விஷயம். இலங்கையில் ஓடி ஒழியவில்லை. ஆகவே நான் சொல்கிறேன் என்றால், நாங்கள் போராட வேண்டும். அந்த போராட்ட ஒரு ஆரம்பம்தான் நீங்கள் மருதமுறை கிழக்கு மாநிலத்திலே, அங்கே பொத்துவெளியிலிருந்து பொலிக்கண்டி வரை நடந்த அந்த நடைப்பயணம், அது இன்னமும் அதிகமாக அது அத்தகைய போராட்டம் நிகழ்த்தப்பட வேண்டும். அநீதிக்கு எதிராக தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் கரகோர்க்க வேண்டும். மட்டுமல்ல, அது அந்த அதோடு சேர்த்து சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சேர்வது என்பது சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல, அப்படி அல்ல. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அடக்குமொழியாளர்கள் முறையாளர்களுக்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர வேண்டும். இப்பொழுது இந்த அடக்குமொழியாளர்கள் முறையாளர்கள் தாங்கள் சிங்கள மக்களின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சிங்கள மக்களின் பிரிஞ்சலானோர் தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கூட அங்கே இருக்கும் நல்லவர்களை தேடி கண்டுபிடித்து சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாங்கள் இதை தீர்க்க வேண்டும். உள்நாட்டில் வீட்டு ஹோம்ஒர்க் செய்தால்தான் உலகம் கண்விழிக்கும். விலகம், நாங்கள் சும்மா இருந்துவிட்டு, அமைதியாக இருந்துவிட்டு, வாழாக இருந்துவிட்டு, சோம்பேறிகளாக இருந்துவிட்டு, பயந்து கொண்டு, அச்சப்பட்டு இருந்து கொண்டு, ஊரில் இருந்து கொண்டு உலகம் எங்களை காப்பாற்றும், ஐநா காப்பாற்றும், அமெரிக்கா காப்பாற்றும், இந்தியா காப்பாற்றும், பாகிஸ்தான் காப்பாற்றும் என்று சொன்னால் நடக்காது, யார் காப்பாற்ற மாட்டார்கள். அழைப்பில் இன்னும் ஒருவர் இருக்கின்றார், அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசலாம். வணக்கம். அழைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. மனோ கணேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, என்னுடைய கேள்வியும் கூட அந்த ஐநா சம்பந்தப்பட்ட விடயமாகத்தான் நடத்திருந்தது. அழைப்பில் வந்து ஒரு அன்சாரம் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். தமிழ் பேசும் மக்கள் அல்லது தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் கூறுகின்ற விடயங்கள் அல்லது அவர்கள் நம்பிக்கை வைக்கின்ற அரசியல் தலைமைத்துவம் அல்லது சமூக தலைமைத்துவம் கூறுகின்ற விடயங்களை வைத்துத்தான் தீர்மானங்கள் எடுப்பார்கள். இந்த பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான அந்த பேரணிக்கு இளைஞர்கள், யுவதிகள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், பெரியவர்கள் கட்சி பேதமின்றி தங்களுடைய உணர்வுபூர்வமான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அந்த பேரணியானது கடந்த தசாப்தத்தில் தமிழ் பேசும் மக்களாக இணைந்து முன்னெடுத்த பேரணிகளில் மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டிய பேரணி. ஆனால் அதன் பின்னராக நடந்த அரசியல் விமர்சனங்கள், அரசியல் கருத்துக்கள், அந்த பேரணியை வைத்து செய்யப்பட்ட அரசியல் என்பது இளைஞர்களுக்கு இவ்வாறான விடயங்கள் மீதான நம்பிக்கை குறைக்க செய்கின்றது. நீங்கள் ஒரு பொதுவானவர், கொழும்பு மாவட்ட பிரதிநிதி என்ற போதிலும் கூட வடக்கு, கிழக்கு, தமிழ், முஸ்லீம், மலேக எல்லா மக்களையும் நெருக்கடியான காலத்தில் அது சம்பந்தமாக பேசியவர்கள், குரல் கொடுத்தவர்கள். இப்போது இரண்டு தரப்பாக பிரிந்து இந்த ஜெனீவா மனித உரிமைகள் சம்பந்தமான விடயத்தில் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அரசியல் பிரதிநிதிகள். சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் தரப்பு ஒரு கருத்தையும், கஜேந்திரகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர் தரப்பு ஒரு கருத்தையும் குறிப்பிடுகின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து போர்க்குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பாதுகாப்பு சபைக்கு இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழ் மக்கள்
கூறப்படுகின்றார்கள். சாத்தியமான விடயம் அல்லது இந்த யுஎன்எச்ஆர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயம், இது பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? எந்த விடயத்தில் இந்த பூகோள அரசியலை அல்லது மனிதர்மிகள் அமைப்பை தமிழர் தரப்பு, தமிழ் பேசும் தரப்பு பாதுகாப்பாக சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம்? மிகைப்படுத்தப்பட்ட விடயங்கள் முன்வைக்கப்படுவது தமிழர்கள் மத்தியில் இப்போ போராட்டங்கள் பல முன்னெடுக்கப்படுகிறது. உணவு தவிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது. இதன் பின்னணிகள், பாதிக்கப்பட்டவர்களை சிலர் பாவித்துக் கொள்கின்றார்கள். தாய்மார்கள் வீதிகளில் விழுந்து பிள்ளைகளை பெற்றுத்தருமாறு அழுது புரளுகின்றார்கள். அவர்களை நாங்கள் அவர்கள் அது ஒரு எஜெண்டா என்று நாங்கள் குறிப்பிடவில்லை, ஆனால் எஜெண்டாவில் பின்னால் இருக்கின்றவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். உண்மையில் சரியான இல்லை, இப்படியான குறைபாடுகள், பிள்ளைகள் பின்னடைவுகள் ஆங்காங்கே இத்தகைய போராட்டங்களை போது நிகழத்தான் செய்யும். இது ஜனநாயக போராட்டம். அது மட்டுமல்ல, ஆயுத போராட்ட காலகட்டங்களிலே கூட இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுக்க, இப்பொழுது வியட்நாம் போராட்டம் அல்லது பலஸ்தீனிய போராட்டம், கியூபாவில் நடந்த போராட்டம், வரலாறுகள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் எல்லா இடங்களிலும் இந்தியாவில் நடத்தப்பட்ட சுதந்திர போராட்டம், எல்லா காலகட்டங்களிலும் இப்படியான பின்னடைவுகள், பிள்ளைகள் தவறுகள், கருத்து முரண்பாடுகள் ஏற்படத்தான் செய்யும், தவிர்க்க முடியாது. அச்சோட்டியாக சரியாக திட்டப்பட்ட முறையில் செய்வதற்கு நாங்கள் மனிதர்கள் வந்து இந்த கணனிகள் அல்ல, மிஷின்கள் அல்ல, இயந்திரங்கள் அல்ல. ஆகவே மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது பல்வேறு விதமான கருத்து சிந்தனைகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு விரிவடைந்து கொண்டு முரண்பாட்டை முற்ற வைத்து கொண்டு இருக்கும். ஆகவே இப்படியான இயல்பு அது அந்த அந்த தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ தமிழ் தரப்பை பொறுத்தவரை, வடகிழக்கு தமிழ் தரப்பை பொறுத்தவரையிலே உதாரணமாக இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு முனைப்பான ஒரு முயற்சியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அற்ற அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் மக்கள் கூட்டணி அவர்களுக்கிடையே முரண்பாடு இருக்கின்றது. அது பெரிய விஷயம். அது பெரிய தரப்புகளை பார்த்தால் ரெண்டு தரப்புகள் இருக்கின்றன, அதாவது எதிரணி தரப்புகள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே அது நான் அறிந்த வரையிலே ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தை மையப்படுத்திய தீர்வை தேடுகிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நியூயார்க் மையப்படுத்திய ஐநா பொது சபை பாதுகாப்பு சபை ஐநா சபை தலைமையகம் நியூயார்க்கில் அல்லவா இருக்கின்றது, அது அதை மையப்படுத்திய ஒரு தீர்வை தேடுகிறார்கள். இவர்கள் ஜெனீவா என்பது ஐரோப்பாவில் இருக்கின்றது, அப்போ இருக்கிற காரணத்தினால அதே சுவிட்சர்லாந்திலே அப்போ அந்த அதை மையப்படுத்தி தேர்வு தேடுகிறார்கள். இப்போ தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஐநா சபையின் மூலமான தீர்வு அது நியூயார்க் மூலமாக வருகிறதா அல்லது ஜெனீவா வருகிறதான் பிரச்சனைகள், தீர்வு வர வேண்டும் என்பது தான் நீங்கள் சொல்லி அந்த தாய்மார்கள் தெருவிலே விழுந்து புரண்டு தங்களது உறவுகளை தேடித்தாருங்கள் என்ற உலகத்தை நோக்கி குய்ய முறை என்று ஒப்பாரி வைத்து ஓலமிடும் அந்த அப்பாவி தாய்மார்களின் நோக்கமாக இருக்கின்றது. இடது நோக்கம் அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே அந்த முரண்பாடுகளை அவர்கள் அந்த இடங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தன் தர்க்கரீதியான காரணங்களை சொல்கிறார்கள். ஆனால் நான் சொன்னது போல, ஏற்கனவே நம் நண்பர் விரிவுரையாளர் அன்சார் சொல்வதைப் போல, ஒரு சர்வதேச சமூகத்தின் மூலமான தீர்வை பெறுவது என்ற முயற்சி ஒரு அளவில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். முழுமையாக அது மூலமாக தீர்வு வர முடியும் சொல்ல முடியும். ஏனென்றால் அமெரிக்காவுக்கு ஒரு நலன் இருக்கின்றது, இந்தியாவுக்கு நலன் இருக்கின்றது, பாகிஸ்தானுக்கு நலன் இருக்கின்றது. இப்போ பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நண்பர் வந்துவிட்டு சென்றார். அவர் மிக சிறந்த கிரிக்கெட் வீரர், ஆனால் மிக சிறந்த அரசியல்வாதியான எங்களுக்கு வரலாறு சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அப்போ அவர் இங்கே வந்தது என்பது இங்கே இங்கே முஸ்லீமுக்கு நலனை பிரதிநிதிப்படுத்திக் கொண்டு அல்ல, அவர் வந்தது சீனாவுக்கு நலனை பிரதிநிதிப்படுத்திக் கொண்டு வந்தார், வந்து சில விஷயங்கள் சொல்லிவிட்டு போனார். ஆகவே அவர் சென்ற பிறகு அந்த ஜனாசா நல்லடக்கம் எரிப்பு சம்பந்தமான முரண்பாடுகளில் ஒரு விதமான தீர்வு வந்தது. தீர்வு வந்தது என்பது இம்ரான்கான் சொல்லி வரவில்லை, அப்படி சொன்னால் அது முட்டாள்தனம், அது நம்மளதாக ஏற்பாட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்பாட்டுக்கொள்ள இம்ரான்கான் சொல்லியிருக்கலாம், ரகசியம் பேசும்போது சொல்லியிருக்கலாம். அதே போல் அவர் சந்தித்த முஸ்லீம் அரசு தலைவர்களிடம் அவர் சொல்லி சொன்னது விஷயங்கள் வெளியே வந்திருக்கின்றது. அவர் அரசாங்கத்துடன் இணைந்து போங்க என்று தான் அறிவுரை சொல்லியிருக்கின்றார். அவர் தெரியும் எங்களுக்கு அதில்லை. ஆனால் ஐநா மனித உரிமை ஆணையகத்திலே முஸ்லாமிய நாடுகளின் அரபிய நாடுகளின் ஆதரவை பெற வேண்டும் என்ற தேவைப்பாடு இலங்கைக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அதற்காகத்தான் அந்த ஜனாசா நல்லடக்கம் தொடர்பான அரசாங்க நிலைப்பாடு மாற்றப்பட்டது என்பது சின்ன குழந்தைக்கும் தெரியும். அது தெரியும். இப்பொழுதும் பாருங்கள், இந்த புர்கா சம்பந்தமாக எல்லாம் இந்த சரத் வீரசேகர் ஒன்று சொல்கிறார், உதவி சொன்னேன், கேலி ரம்புக்களை இல்லை 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 என்கிறார். இதெல்லாம் காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு பாம்புக்கு தலை கீரிக்கு அப்போ எல்லாரையும் காட்ட வேண்டும் அவர்களுக்கு, அப்படித்தான், அதன் காரணம். ஆகவே இந்த உலக சர்வதேச சமூகத்தை பகுதியில் வைத்துக்க வேண்டும். இதுக்கே நான் மீண்டும் வலியுறுத்தி விரும்புகின்றேன், நாங்கள் உள்நாட்டில் போராட வேண்டும். இந்த போராட்டத்தை பாருங்கள், முஸ்லீம் மக்கள் கணிசமான மக்கள் முஸ்லீம் கிழக்கு மாகாணத்திலே இந்த நடைப்பயணம் வரும்பொழுது அந்த அது முன்னெடுத்த சிவில் சமூகம் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பாரிய அளவிலே ஒத்துழைப்பு அவர் ஊர்களில் வழங்கியதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் எங்கே இருந்தார்கள்? ஒரு சிலர் தவிர யாரும் இருக்கவில்லையே. அது பெரிய குறைபாடு. அப்போ அதை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள்
சமூக தலைவர்கள், மதத்தலைவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளைஞர்கள் யுவதிகள், தாய்மார்கள், இதை கணக்கில் கொள்ள வேண்டும். ஆகவே தங்கள் தலைவர்களை தாங்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய, மாகாண சபைக்கு அனுப்பிய, அனுப்ப போகின்ற, அல்லது இப்போ பாராளுமன்றம் சென்ற தலைவர்கள் எல்லாம் திசை மாறி கணிசமானவர்கள் அரசாங்க ஆதரவாக இருந்த காரணத்தாலும் மௌனித்து விட்டார்கள். அப்படி என்றால் உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கின்றனவை, அங்கே நிறைய பிரதேச சபைகள் இருக்கின்றன, நகரசபைகள் இருக்கின்றன, மாநகர சபைகள் இருக்கின்றன. அவர்கள் தெரிவு செய்த தலைவர்கள் இருப்பார்கள், உள்ளூர் தலைவர்கள். அவர்கள் தான் இனிமேல் நாளை மாகாண சபைக்கும் பாராளுமன்றத்துக்கு வரப்போகிற வர வேண்டும். அவர்களாவது முன்ன வந்து இந்த இன்னும் அதிகமாக இந்த 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 தமிழ் பேசும் மக்களின் ஒன்றிணைவிலை, தமிழ் பேசும் மக்கள் உடன் சேர்ந்து சிங்கள முற்போக்காளரை நினைத்து கொண்டு செல்லக்கூடிய இந்த ஒன்றிணைவிலே வந்து குவிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதுதான் தீர்வு, வேறு தீர்வு கிடையாது. அழைப்பில் இன்னும் ஒருவர் இருக்கின்றார், ஜி வா பேசுவோம். அவரை நினைத்து கொண்டு நாங்கள் இடைவெளிக்கு செல்லலாமா? வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நாவலப்பட்டியிலிருந்து அங்குவேல் கேட்கிறேன். வணக்கம் ஐயா, உங்களோட கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. அதாவது இந்த வரப்போற மாகாண சபை தேர்தல், அது புதிய முறையா பழைய முறையா என்கிற ஒரு கேள்வி இப்ப எழுப்பப்பட்டு வருது. தேர்தல் எந்த முறையிலே நடத்தப்படணும்? தமிழ் மக்கள் பொறுத்த அளவிலே பழைய முறையிலே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோரது கோரிக்கையும் கூட. உங்களது அபிப்பிராயம் என்ன? நீங்கள் அது சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? நன்றி, நன்றி, நன்றி. இல்லை, மாகாண சபை தேர்தல் வரப்போகின்ற என்று சொல்கிறீர்கள், வருமா வராதா எங்களுக்கு தெரியாது. முடிவு அரசாங்கத்திடம் தான் இருக்கின்றது. அடுத்தது அது இப்பொழுது பழைய முறை, அதாவது அந்த விகிதாசார முறையிலேயா அல்லது புதிய தொகுதி முறையிலேயா? தொகுதியும் விகிதாசாரம் கலந்த விகிதாசார முறை தான் தொகுதி உள்ளடக்கப்பட்ட புதிய மாற்றங்கள் வர வேண்டிய முறையா இது சிறந்தது என்றது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அந்த அதிலே எனது நிலைப்பாடு எது என்று கேட்கிறீர்கள். எனது நிலைப்பாடு பரமுறை பகிரங்க சொல்லப்பட்ட விஷயம், அது உங்களுக்கு தெரியவில்லை என்று ஆச்சரியப்படுகின்றேன். இப்பொழுது இருக்கக்கூடிய அது விகிதாசார முறை தான், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், ரெண்டுக்குமே பொருத்தமானது சரியானது என்பது தான் எங்களது கட்சியின் நிலைப்பாடு எப்பொழுதுமே. அதுதான் சிறுபான்மை மக்களுக்கு, சிறிய கட்சிகளுக்கு, சிறுபான்மை கட்சிகள் இல்லை, சிறிய கட்சிகளுக்கு, எல்லாருக்கும், எல்லாட ஒவ்வொரு வாக்குக்கும் பெருமதி தரக்கூடிய முறைமை என்பது இன்று இருக்கக்கூடிய இந்த விகிதாசார முறை தான். அது குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதைவிட சிறந்த முறை வரவில்லை. ஆகவே அப்படித்தான் வர வேண்டும் நினைக்கின்றோம். ஆனால் இப்பொழுது அரசாங்கம் கையில் முடிவு இருக்கின்ற அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினாலே ஒருவேளை அவர்கள் அந்த புதிய முறையில் கொண்டு வருவார்களே ஆனால் எல்லை மின்னிறையும் செய்ய வேண்டும் தொகுதிகள் எல்லாம். அது செய்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆகவே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த ஒத்திவைக்க வேண்டும் என்று அரசாங்கம் ரகசியம் விரும்புமானால் அப்படியே விருப்பம் அரசாங்கத்துக்குள்ளே இருப்பதாக தெரிகின்றது எங்களுக்கு. காரணம் உங்களுக்கு புரியும், அரசாங்கத்தின் செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்த காரணத்தினாலே உடனடியாக தேர்தலுக்கு சென்று தனது வீழ்ச்சியை படம் பிடித்து காட்ட தேவைப்பட அரசாங்கத்துக்கு இல்லை என்று நினைக்கின்றேன். ஆகவே அதை காரணமாக வைத்துக் கொண்டு அவர்கள் புதிய முறையென்று சொல்லிவிட்டு அதை தொகுதி எல்லை மீறினம் செய்வதற்கான காலத்தை எடுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம், பேட்டில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு சிறிய இடைவேளை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். யூடிவியின் த பேட்டில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பேட்டில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சமூகம் சார்ந்த சில பிரச்சனைகள் பற்றி பேசலாம். மலையக சமூகம் அல்லது மலையக தமிழ் மக்கள், மலையக மக்கள் என்ற உடனே எங்களுக்கு முன்னால் வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்ற விடயம் 1000 ரூபாய் பிரச்சனையாக இருக்கின்றது. அது பற்றி நிச்சயமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசாவிட்டால் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களும், மலையகம் சார்ந்த மலையக அக்கறையுள்ள மலையக மக்கள் சார்ந்த அக்கறையுள்ளவர்களும் ஒரு கேள்வியை கூட முன்வைக்கின்றார்கள், ஏன் இந்த விடயம் பேசப்படவில்லை என்று. நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசுவோம். ஆனால் எங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கின்றது என்றால், மலையக மக்கள் என்றவுடன் அல்லது மலையக தமிழ் பேசும் மக்கள் அல்லது மலையகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் என்றவுடன் 1000 ரூபாய் பிரச்சனை மட்டும்தான் அவர்களுடைய பிரச்சனையா? அவர்களுடைய வேறு பிரச்சனைகள் தமிழ் பிரதிநிதிகளும் சரி, மலையக பிரதிநிதிகளும் சரி, ஒரு முன்வைப்பது குறைவாகவே இருக்கின்றது. இது பற்றிய உங்கள் அபிப்பிராயம்? இல்லை, நான் எப்பொழுதுமே உடங்களை சென்ற சொல்லும் ஒரு விஷயம் இருக்கின்றது, வேண்டுமென்று சொல்கிறேன். இந்த மலையக தமிழர்கள் சொல்லும் பொழுது, இனம் என்று சொல்லும் பொழுது, ஏற்குறைய 15 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். அதிலே 1.5 லட்சம் பேர் தான் தொழிலாளிகளாக இருக்கின்றார்கள். குடும்பங்களை சேர்ந்த 100, 1.5 லட்சம், 3 லட்சம் பேர் இருப்பார்கள். மிகவும் பின்தங்கிய மக்கள்,
அதை கை தூக்க வேண்டிய கடப்பாடு அரசியல்வாதிகளான எங்களுக்கும் இருக்கின்றது, உடைவியலாளர் உங்களுக்கும் இருக்கின்றது, எல்லோருக்கும் இருக்கின்றது. அதில் மாற்றப்பட்ட கருத்துக்கு இடம் கிடையாது. நிச்சயமாக செய்வோம், செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் மலையக மக்களின் எல்லா பிரச்சனைகளையுமே தோட்டத்திலான சம்பள பிரச்சனையை கொண்டு முடக்க முடியாது. பிள்ளை அப்படி செய்வதென்பது மலையகத்திலே ஏற்படக்கூடிய புதிய அடு சமூக அடுக்குகள், இப்போ தொழிலாளர்கள் அல்லாத புதிய சமூக அடுக்குகள், அது வர்க்கங்கள் என்று சொல்லலாம், அடுக்குகள் என்று சொல்லலாம். நான் வர்க்கங்கள் பார்த்து பயன்படுத்த விரும்பவில்லை. அடுக்குகள் சமூக அடுக்கில் உருவாகியிருக்கிற வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள், கலைஞர்கள், ஆசிரியர்கள், நிறைய சமூக அடுக்கில் உருவாகிவிட்டன. ஊடகவியாளர்கள், அரசியல்வாதிகள் நிறைய அடுக்கில் உருவாகியிருக்கின்றார்கள். மருத்துவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், பொறியாளர்கள்லாம் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த 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 வளர்ச்சியை நாங்கள் நிராகரிப்பதாகவும், அந்த வளர்ச்சி அடைந்த அந்த மக்களின் முயற்சிகளை நாங்கள் அவமரியாதை செய்வதாகவும் அமைந்துவிடும் என்ற காரணத்தினாலேத்தான் எங்கேயும் சொல்வேன், நிறைய இடங்களே தெரியாமல் விரும்பி தெரிந்து தெரியாமலோ அரசியல் ஊடகவியாளர்களும் அரசியல்வாதிகளும் ஆங்காங்கே பேசும்பொழுது மலையக மக்கள் என்று சொன்னால் 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை தான். வடகிழக்கு எடுத்துக்கொண்டால் அது சமஷ்டியா அல்லது கான்ஃபெடரேஷனா ஃபெடரேஷனா தனிநாடா என்ற அரசியல் கோரிக்கையில் முன்வைக்கப்படும் பொழுது முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணமா, அம்பாறை மாவட்டத்தை மையமாக கொண்ட மாவட்ட சபையா அல்லது அப்படியான விஷயங்களை முன்வைக்கப்படும் பொழுது இந்த மலைய மக்களை பொறுத்தவரை 1000 ரூபாய் என்ற, இப்போ முஸ்லீம் மக்கள் மத்தியிலே கூட பல்வேறு அரசியல் கோரிக்கைகள் இருக்கும் விலையிலே கூட இந்த ஜனாசா விஷயம்தான் கடந்த காலங்களில் முன் பேசப்பட்டது, முக்கியமான விஷயம்தான். ஆனால் முஸ்லீம் தேசிய இனத்தின் ஒட்டுமொத்த பிரச்சனை அதுவும் அல்ல, அது அப்பாற்பட்ட அந்த அரசியல் ரீதியான கோரிக்கை முன்வைக்கப்பட வேண்டும், அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதே மாதிரி விழிப்புணர்வு மலையத்திலும் எழுந்து கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கின்றது, மலையகம் ஒளிர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது அதன் பிரதிபலிப்பாகத்தான் தமிழ் போக்கூட்டணி இருக்கின்றது. நான் எங்களை பொறுத்தவரை இது வந்து தமிழ் போக்கூட்டணி என்பது ஒரு தொழிற்சங்கம் அல்ல, இது அரசியல் கட்சி, அரசியல் கூட்டணி, அதற்குள்ளே தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. ஆக வேறு சில கட்சிகளுக்கு பொறுத்தவரையிலே தொழிற்சங்கத்தின் கிளையாக தான் அரசியல் கட்சி இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே தொழிற்சங்கத்தின் கிளையாக அரசியல் கட்சி இல்லை, அரசியல் கட்சியின் கிளையாக அரசியல் தலைமையின் கீழே தான் தொழிற்சங்கம் இருக்கின்றது. அது அந்த வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் ரீதியாக வெளிப்புறவு பெறாவிட்டால் ஒன்றுமே நடக்காது. ஆகவே கடந்த 4 வருடங்களிலே நாங்கள் ஆட்சி இருந்த காலகட்டத்தாம் எங்களை பொறுத்தவரையிலே, நான் அறிந்த வரையிலே இலங்கை வரலாற்றிலே மலையகத்தின் பொற்காலம் அதுதான். பல சாதனைகள் செய்திருக்கின்றோம். இந்த 1000 ரூபாய் சம்பளம் என்ற பிரச்சனை சம்பந்தமாக சில பின்னடைவுகள் ஏற்பட்டது தொழிற்சங்க பிரச்சனைகளே, அது காரணங்களுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன, முயற்சிகள் நிறைய செய்திருக்கின்றோம். அந்த பின்னடைவு இருந்தாலும் கூட பல முன்னடைவுகள் இருக்கின்றன. ஆகவே மலையத்தை பொற்காலமாக மறுக்கிறது, பொற்காலத்தை நடைமுறையில் காட்டியவர்கள் நாங்கள். அந்த கூட்டணி தலைவராக நான் இருக்கின்றேன், நான் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன், அது வேறு விஷயம். ஆனால் இந்த 1000 ரூபாய் என்பதை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த அரசாங்கம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மலைய கட்சி முயற்சி செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள், பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு வழங்கின்றோம். கடந்த காலம் எங்களுக்கு ஒத்துழைப்புகள் யாரும் வழங்கவில்லை. நாங்கள் அப்படி இல்லை, கூட்டப்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துங்கள், சம்பள சபை பேச்சுவார்த்தை நடத்துங்கள், நடத்தி தீர்வை தாருங்கள். இப்போ 1000 ரூபாய் என்ற வர்த்தமான பிறகு எடுத்து அரசாங்கம் செய்திருக்கும் அதே வேளையிலே அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த நிறுவனங்கள் நீதிமன்றத்தில் நாடி இருக்கின்றார்கள். ஆக இன்னும் இழுப்பறையில் தான் இருக்கின்றது. ஆகவே 1000 ரூபாய்க்கு எடுத்து விடுது என்று சொல்லி உடனடியாக பட்டாசு கொளுத்தி தின்பண்டங்கள் பரிமாறி தந்தையின் கனவு, பாட்டனின் கனவு, பூட்டனின் கனவு நிறைவேறிவிட்டு சொல்வது அப்பட்டமான போய் பிழையாது. அது அவசரப்பட்டு செய்யக்கூடாது, அதே அது அப்படி அரசே செய்ய வேண்டாம் என்று சொல்கிறோம். இப்போ என்ன அதனால் என்ன தெரிகின்ற என்றால், அந்த கட்சிக்கார அந்த 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 தொழிற்சங்கத்துக்கு 1000 ரூபாய் பெறுவதை விட நாங்கள் பெற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சி கொண்டாடி அரசு செய்வது தான் ஆசையாக இருக்கின்றது, நோக்கம் அங்கே தான் இருக்கின்றது. அப்படியும் இருந்தாலும் கூட இந்த 1000 ரூபாய் என்ற வர்த்தமான பிரகடனம் அளவுக்கு அரசாங்கத்தை கொண்டு வந்ததிலே நாங்களும் பாரி பங்களை வழங்கியிருக்கின்றோம். அரசாங்கத்துக்குள்ளேயும் அவர்கள் எது செய்கிறார்கள் அதை விட அதிகமான முறையிலே பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம், அழுத்தங்கள் செலுத்தியிருக்கின்றோம். எங்கள் அழுத்தங்கள் தாங்க முடியாமல் தான் அரசாங்கம் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து செய்த முயற்சியை தாங்கள் மட்டும் செய்ததாக காட்டுவதற்கு முயற்சி எடுப்பது பிழையது, பிழை அப்படி அல்ல. ஆனால் பொறுத்து பார்ப்போம். இப்பொழுது இந்த 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ நாள் சம்பளம் பிரச்சனை அல்ல, நான் தெளிவாக சொல்கிறேன். நேற்று முதல் கூட உள்ளது சொன்னேன், ஒரு தொழிலாளி குறைந்தபட்சமாக பதிசிப்படி தொழிலாளி குறைந்தபட்சமாக மினிமம் சேலரி, மினிமம் இன்கம், சேலரி அல்ல சம்பளம் அல்ல வருமானம் அடிப்படையில் ஒரு பதிசிப்படி தொழிலாளிக்கு குறைந்தபட்சமாக 25,000 ரூபாய் பெருந்தோட துறையில் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் பிரச்சனை இல்லை, கொண்டு வரலாம். பெருந்தோட துறையிலே ஒரு பதிசிப்படி தொழிலாளி ஒருவருக்கு குறைந்தபட்ச வருமானமாக 25,000 ரூபாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நாங்கள் 2 கரங்களை தூக்கி அதனுடைய தயாராக இருக்கின்றோம், அதை செய்வதில்லை. இது சம்பந்தப்பட்ட ஒரு அழைப்பும் இணைக்கப்பட்டிருக்கிறது, பேசலாம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நுவரிலிருந்து கவின் கலக்கிறேன். கவின், உங்களோட கேள்வியை சுருக்கமா கேளுங்க கவின். எனக்கு மன வணக்கம் ஐயா, ஒரு சின்ன கேள்வி உங்க கேட்கறதுக்கு என்னன்னு கேட்டா, மலையத்துல ஏதாவது தமிழர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வந்து
மலையத்துல ஒரு பெரிய ஒரு பாரிய பிரச்சனை ஒண்ணு இதுக்கப்புறம் வரப்போகுன்ற ஒரு சூழ்நிலை வந்து எல்லாரும் மனசுலயும் இருக்கு. என்னன்னு கேட்டா இப்ப இராணுவ மயமாக்கல் வந்து மலையத்துல வந்து இப்ப வரவிக்கிட்டு வருது. அதாவது இப்ப திட்டத்துல கூட ஒரு பகுதியில இராணுவத்துல உள்ளவங்க ஒரு தோட்ட பகுதியை பொறுப்பு கொடுத்து ராதாகிருஷ்ணன் ஐயாவும் அதை பத்தி கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வந்து அவருடைய ஒரு பகுதியை வந்து இராணுவத்துக்கு உள்ளவங்களுக்கு கொடுத்த சொந்தமா கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரு மீடியாஸ் மூலயமா ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு 6-7 முன்பும் பொட்டகோல சைட்ல அந்த கொரோனா லாக்டவுன் நாட்டு சொன்ன டைம்ல வந்து இராணுவத்தில் உள்ளவங்க ஒரு பகுதியை அபகரித்து இந்த பிரதான பாதைக்கோட்டில் அவங்களோட பலகையை மாற்றி ஒரு பிரச்சனை ஒன்று அந்த டைம்ல பிரச்சனை ஒன்று போணுச்சு. எங்களோட கேள்வி என்னன்னு கேட்டா இப்போ அந்த 1000 சம்பள பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த தொழில் சம்மேளனம் வந்து 1000 சம்பளத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொன்னது, ஆனால் அரசாங்கம் சொல்லுது 1000 சம்பளத்தை நாங்கள் தாரோம்னு சொன்னேன். இது இவங்களுக்குள்ளேயே நடைபெறுகிற ஒரு நாடகமானு சொல்லி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்னன்னு கேட்டா இது தொழில் சம்மேளனத்துல வந்து அரசாங்கம் வந்து அந்த தோட்ட உரிமை எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்து இராணுவத்தை எல்லா இடத்துக்கும் இராணுவத்தை இராணுவமயமாக்க போகுதான்ற ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ள இருக்கு. உங்களோட சந்தேகத்துக்குரிய பதிலை நாங்கள் பார்க்கலாம். நேரத்தை சரி பார்த்து கொண்டு நாடாளுமன்ற கூட அந்த விடயத்தை பேசுவோம். அந்த சந்தேகத்துக்குரிய கேள்வி கேட்டவரின் பெயரை நான் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் பெயர் தெரியவில்லை. பரவாயில்லை. அவரது கேள்வி ஒரு நாவலப்பட்டியிலிருந்து நாவலப்பட்டி அல்ல இவர் இதுக்கு முன்னாலே தான் நாவலப்பட்டி. இது இவர் நினைக்கின்றேன் மஸ்கிலியா தெரியவில்லை. பரவாயில்லை. இப்படி தான் அவரது கேள்வி சிறப்பான ஒரு கேள்வி நினைக்கின்றேன். ரெண்டு விஷயங்களை அவர் தொட்டிருக்கின்ற ஒன்று இந்த தோட்ட தொழிலாளிகளின் சம்பள பிரச்சனை, அதுக்கு அரசாங்கத்தின் நிலைப்பாடும் நிறுவனங்களின் நிலைப்பாட்டை பற்றி பேசி அதன் தீர்வாக இந்த அரசாங்கம் காட்டக்கூடிய தோற்றப்பாடு என்பது நாடகமாக என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதே வேளையிலே இந்த விஷயத்தை முரண்பாட்டை முற்ற வைத்துவிட்டு தொழிலாளர்கள் மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்தி அதை பயன்படுத்தி கொண்டு முழு மலையை இராணுவமயப்படுத்தப்படக்கூடிய முயற்சி அரசாங்கத்திடம் இருக்கின்றதா சந்தேகம் இருப்பதாக கூறியிருக்கின்ற நல்ல விஷயம். அது நல்ல கேள்வி. அது பொறுப்புள்ள ஒரு கேள்வி. அதை பாராட்ட விரும்புகின்றேன். நாங்கள் அந்த விஷயத்தை கவனத்தை நானும் எடுத்திருக்கின்றேன். எங்கள் தமிழ் கூட்டணியும் கவனத்தில் எடுத்திருக்கின்றது. நான் தலைவரின் முறை கவனத்தில் எடுத்தான் இருக்கின்றேன். எடுக்காமல் அல்ல. அது சம்பந்தமாக நடவடிக்கை சர்வீஸுக்கு எடுத்தும் இருக்கின்றோம். நாங்கள் சம்பந்தமாக நாங்கள் உரிய இடங்களுக்கு சம்பந்தமாக நாங்கள் அதை எடுத்து கூறியிருக்கின்றோம். எந்த சந்தர்ப்பத்திலும் மலையக மக்களை அடக்கி ஒடுக்கும் முகமாக மலையகத்திலே இராணுவமயமாக்கலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றேன். ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், இடம் கொடுக்க மாட்டோம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் கூட வழக்கமான சால்ஜாப்பு சொல்லி சமாளிப்பதை நிறுத்திவிட்டு இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அவசியமானால் அரசாங்கத்துக்குள்ளே இருந்து அரசாங்கம் எதிராக குரல் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்றால் இந்த இராணுவமயமாக்கலை அனுமதிக்க முடியாது. இன்றைய அரசாங்கத்தின் தலைவராக இருப்பவர் முன்னாள் இராணுவ அதிகாரி அவர் அரசியல்வாதியாக இருக்கவே இல்லை. அவர் கோட்டபய ராஜபக்ச ஒருபோதும் அரசியல்வாதியாக இருக்கவே இல்லை. அந்த அரசியல்வாதம் இல்லாததான அவர் அனுபவமின்மை இப்படி தெளிவாக அப்பட்டமாக தெரிகின்றது. அது வேறு விஷயம். நாடு முழுக்க இராணுவமயமாக்கல் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நிறைய அமைச்சுகளை செயலாளர்களாக முன்னாள் இராணுவ ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவரை பொறுத்தவரையிலே இராணுவ அதிகாரிகள் தான் நேர்மையானவர்கள், சிறந்தவர்கள், நல்லவர்கள், ஒழுங்கானவர்கள் முட்டாள்தனமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றது. பிழையானது அப்படி அல்ல. இராணுவக்காரர்கள் யாருன்னு எங்களுக்கு நன்றாக தெரியும். அவரை பார்த்தாலே எங்களுக்கு தெரிகின்றது யார் என்று. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்காக எங்கள் மக்களை அடக்கி ஒடுக்க இராணுவத்தை பயன்படுத்துவதை இடம் கொடுக்க முடியாது. அது தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் இந்த கேள்வி கேட்ட தம்பியும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் தயவுசெய்து பொறுமை காத்து கொள்ள வேண்டும். விஷயங்களை அளவுக்கு அதிகமாக முரண்பாடான நிலைமை சந்தர்ப்பம் எடுத்து கொண்டு சென்று இத்தகைய ஒரு எண்ணப்பாட்டை கொண்டிருப்பவர்களுக்கு நீங்களே வழியை திறந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்ற. பாருங்கள், சமீபத்திலே அந்த ஒரு மலையகத்திலே ஒரு தோட்ட நிர்வாகியை எதிர்த்து தொழிலாளர்கள் தாக்குதல் நடத்தி அது வழக்கு உரைக்கு சென்று பிறகு இப்போ பிணையிலே வெளிவந்திருக்கின்றார்கள். அது நிறைய பெண்களும் அடங்கியிருக்கின்றார்கள். அந்த காணொலியை நாங்கள் ஊடகங்களில் பார்க்கும் பொழுது மிக கஷ்டமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தி தோட்ட நிர்வாகியை தாக்கி அதுவும் தாக்குதல் முறை அவர் மீது சாணியை கரைத்து ஊற்றி அப்படியான விஷயங்களை செய்யும் அளவுக்கு செல்லக்கூடாது. அது பிழையானது. அது நாகரிகமற்ற ஒரு தாக்குதல் நடவடிக்கை. அது மட்டுமல்ல, அந்த நான் அறிந்த வரையில் அந்த தோட்ட நிர்வாகிகள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் நினைக்கின்றேன். ஒருவேளை அவர் சிங்களவர்களாக இருப்பார்களே ஆனால் எல்லாமே வேறு பக்கம் போயிருக்கும். ஆகவே ஒருவேளை இந்த தாக்கிய தொழிலாளிகள் கூட அவர் தமிழர்கள் தெரிந்து கொண்டு தாக்கினார்கள் தெரியவில்லை. இப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ இது எந்த அளவு வீரம் என தெரியவில்லை. அவர்கள் வீர பெண்களாக சிங்க பெண்களாகவோ வீரர்களாக கருத முடியாது. அப்படி அல்ல.
என்றால் அப்படியான சந்தர்ப்பங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அரசாங்கத்துக்கு இராணுவ வீரர் இராணுவத்துறையினருக்கு வாய்ப்பை அளவு வழங்கி விடக்கூடாது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் வரலாம். உடனடியாக கூட அந்த தோட்ட நிர்வாகிகள் தோட்ட நிர்வாகிகளுக்கு பாதுகாப்புக்காக ஆயுதம் தரும் வாழ்க்கையில் கோரிக்கை விடுத்தார்கள். நல்லவேளை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றால் ஆயுதம் கொடுக்கப்பட்டால் அந்த மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு திறமை இன்னும் தாறுமாறாக போயிருக்கும் என்ற எண்ணப்பாட்டிலே அரசாங்கம் கொடுக்கவில்லை. அது நல்ல முடிவு, அது கொடுக்கவில்லை. அதே மாதிரி பார்த்தால் அங்கே பலகத்திலே முகோந்தலாவிலே இந்த ஒரு பாடசாலை அதிபர் பொன் பிரபாகரன் அவர் ஒரு பாடசாலை அதிபர் மட்டுமல்ல, அவர் மலையத்திலே ஒரு சமூக போராளி. அவர் அவருக்கு வரலாறு இருக்கின்றது. அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட எந்த காரியமும் தெரியவில்லை. அவர் மாணவனை சீர்திருத்த எடுத்துக்கணும் முறை சம்பந்தமாக ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அவரை பலர் சேர்ந்து தாக்கியிருக்கின்றார். தாக்கி மருத்துவமனையில் இருந்து சமயத்தில் சில தினங்களுக்கு முன்னால் வெளியே வந்திருக்கின்றார். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான வன்முறை, இது பிழையான வன்முறை. இது இப்படி தாறுமாறாக கண்மூடித்தனமான வன்முறையை பிரயோகிப்பார்களே ஆனால் அது போராட்டம் அல்ல. அது வீரம் அல்ல. அது வீரம் அல்ல. வீரம் என்ற எனக்கு நன்றாக தெரியும். இது வீரம் என்று நான் இன்று காலையிலே வீடை விட்டு வெளியே வந்தால் மாலை வீடு திரும்புவேனா இல்லையா என்று தெரிந்த நிலையிலே கூட திருவையில் இறங்கி போராடியவன் நான். கடந்த காலங்களில் கஷ்டமான காலகட்டங்களிலே சமாதான காலகட்டமில்லை இந்த மக்களுடைய தெரியும். ஆக அது பிரச்சனை இல்லை. இது போய் வீராடும். இந்த மாதிரியான மக்கள் தவறான முறையில் வழிநடத்தப்படக்கூடாது. மக்கள் வழிநடத்தப்படுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் பாதுகாக்க இருக்க வேண்டும். அப்படி நடத்தப்பட்டால்தான் இராணுவத்தின் ஆட்சியிலே கொண்டு வந்து மலையத்தை நிறுத்தும். இதை நீங்கள் தமிழ் போக்கு கூட்டணியின் தலைவராக இருக்கிறீர்கள். மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மலையகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைமைத்துவங்களின் பொறுப்பு இல்லையா மக்களை சரியான விதத்தில் போராட்டம்? நிச்சயமாக. அந்த 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 தோட்ட நிர்வாகி தாக்கப்பட்ட சம்பவத்தில் கூட அந்த 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 அதில் ஈடுபட்ட மக்களை அந்த மலையை சார்ந்த அரசியல்வாதிகள் தவறாக வழிநடத்தியிருப்பது நன்றாக தெரிகிறது. அந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாலே சில அரசியல்வாதிகள் வந்து சென்றிருக்கின்றார்கள். மக்கள் தூண்டிவிட்டிருக்கின்றார்கள். செய்திருக்கின்றனர். கடைசியிலே ஆபத்தை விழுந்தது மக்கள் தான். அப்பாவி மக்கள் தான். பாவம் அந்த பெண்கள் திரையிலே இருந்து என்ன பாடுபட்டிருப்பார்கள். பாவம் அவமானப்பட்டிருப்பார்கள் அவர்கள். பிறகுதான் அவர்கள் தெரிந்த தவறு அவர்கள் விளங்கியிருக்கும். ஆகவே அப்பா தூண்டிவிட்டவர்கள் அமைதியாக பங்களாக்களிலே சுகமாக இருக்கும் பொழுது அந்த அப்பாவி மக்கள் அகப்பட்டு கொண்டு திரையிலே வாடி வதங்கி அவமானப்பட்டு திரும்பியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த முறையிலே தான் செயல்பட்டிருக்கின்றார்கள். சில அரசியல்வாதிகள் எம்பிக்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வாய் வீரம் பேசிவிட்டு மக்கள் தூண்டிவிட்டு வந்து விடுவார்கள். பிறகு மக்கள் மாட்டிக்கொள்வார்கள். எங்களை என்னை பொறுத்தவரை நான் ஒரு போய் மக்கள் தூண்டிவிடுவதில்லை. ஆபத்தான களங்களில் நானே தான் போவேன். நானே போய் உங்களுக்கு பண்ண தவிர யாரும் கூட்டி செல்வதில்லை. கூட்டி சென்று மக்களை ஆபத்தில் போடுவதை விட நானே ஆபத்தில் விழுந்து விடுகிறேன். பரவாயில்லை. அப்படி தான் செய்ய அதான் அப்படி தான் தலைவராக இருக்க வேண்டும். தலைவராக தான் செய்ய வேண்டும். நாங்கள் சுகமாக பங்களாக்களிலே வாகனங்களிலே இருந்து கொண்டு மக்களை தூண்டிவிடுவது தலைமை அல்ல. அது பிள்ளை அதுக்கு மலையக மக்கள் கட்சி வேதங்களுக்கு அப்பாற்பட்ட முறையில் அது கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த சம்பள பிரச்சனையோடு இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த சம்பள பிரச்சனை சூடுபிடிக்க தொடங்கியது 2015-16 ஆண்டுகளில் இந்த கோல்ஃபேஸ் போராட்டங்கள் ஏனைய சமூகத்துக்கும் இது கொண்டு சேர்க்கப்பட்ட விடயங்களின் பின்னராக இது அநேகமாக எல்லோரும் இந்த மலையக மக்களை பற்றிய ஒரு பரிவான பார்வையோடு இருக்கின்றார்கள். அது வடகிழக்கு மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம். இதனை நாங்கள் உண்மையான தொழிலாளர்கள் பற்றி மலையக மக்கள் பற்றியும் அவர்களுடைய குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் பற்றி அவர்களுக்கு அந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த 1000 ரூபாய் என்பது 2015-16 ஆண்டு கேட்டில் இப்போது 1000 ரூபாய் என்ற பெருமதி வீழ்ச்சி அடைந்துவிட்டது. அதே போல இது ஒரு நிரந்தர தீர்வான விடயமாகவும் இல்லை. இலங்கையில் 400,000 மேற்பட்ட சிறு தோட்ட உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள். அதில் 90% பெரும்பான்மை இனத்தைச் சொன்னார்கள். அதனையும் நாங்கள் குறையாக சொல்லவில்லை. ஆனால் ஏன் எங்களுடைய மக்கள், தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மக்கள், குறிப்பாக இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர தீர்வை நோக்கிய பயணத்தில் நாங்கள் இந்த 1000 ரூபாய் பிரச்சனையை தீர்ப்பதற்கே தசாப்தம் எடுக்கின்றோம். இன்னும் அதற்கு முடியவில்லை. அந்த கேள்வியும் இருக்கின்றது. வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் கம்பெனிகள். அது இழுபட்டு கொண்டு செல்ல போகின்றது. அதற்கே இன்னும் முடிவில்லை. இந்த சிறு தோட்ட உரிமையாளர்கள் என்ற கனவை கூட எங்களுடைய தலைமுறைக்கு அல்லது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கூட வைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. என்ன இல்லை இல்லை தானா உண்மையிலே பாருங்கள். இந்த 1000 ரூபாய் அல்லது 1500 ரூபாய், 2000 ரூபாய் எதுவாக இருக்கலாம், எண்ணிக்கை பெரும் எவ்வளவாக இருக்கலாம், இதெல்லாம் இடைக்கால தீர்வு தான். நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோமே பல முறை தமிழ் போக்கூட்டு தலைவரின முறையிலே நானும் எங்களது பிரதி தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் எல்லாம் பல இடங்களிலே பல அரங்குகளை சொல்லித்தான் இருக்கின்றோம், சொல்லி வந்திருக்கின்றோம். அந்த கனவை காண ஆரம்பித்து விட்டோம். அதன் அடையாளம் என்னவென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களது அணியின் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாஸ் அவர்களது மேனிஃபெஸ்டோ அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே
மலையக மக்கள் என்ற ஒரு தனியான அத்தியாயம் இருந்தது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய மக்கள் பிரிவினருக்கு இவருக்கு கிடைக்காத அந்த பிரத்யேக சந்தர்ப்பத்தை நாங்கள் போராடி வாங்கியிருக்கின்றோம். அதுதான் எங்களது வெற்றி, டிபிஏயின் வெற்றி, எங்களுக்கு கூட்டணியின் வெற்றி. அத்தியாயம் போட்டு அதிலே மலையக தமிழ் விவசாயிகள் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ் மொழியில் மாத்திரமில்லை, தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே மலையகத்தின் மக்களின் தோட்ட தொழிலாளிகளின் சம்பள வருமானத்தின் வருமானத்துக்கான நிரந்தரமான தீர்வு என்பது தோட்ட தொழிலாளிகளை சிறு தோட்ட உடைமையாளர்களாக மாற்றுவது தான் என்ற அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது கனவு காண்டிருக்கின்றோம் நாங்கள், அது தவறு இல்லை. இப்பொழுது பாருங்கள், நேற்று முதல் நாள் சில நாள் சில தினங்களுக்கு முன்னாலே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஓராண்டு நிறைவில் நடந்த பொழுது நானும் அதில் கலந்து பங்களை கட்சி தலைவர்களில் கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த அதிலே நிறைவுரை ஆற்றிய கூட்டணியின் தலைவர் சஜி பிரேமதாஸ் பேசும் பொழுது மலையக மக்களை பற்றி குறிப்பிட்டு விட்டு மலையக மக்களை சிறுதொட்டு உடம்பினராக மாற்றுவோம் என்பதை எங்கள் கொள்கை என்று மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். ஆக நாங்கள் கனவு கண்டு அதை ஆக்கியிருக்கணும். நான் அவர் ஜனாதிபதியாகவில்லை, நடைமுறையாகவில்லை, ஆனாலும் கூட அதை ஆவணப்படுத்தியிருக்கின்றோம். அந்த ஆவணம் இருக்கு. இனிமேல் எந்த காலத்திலும் சஜி பிரேமதாஸ் ஜனாதிபதி ஆகிய பிறகு அந்த வாரத் அந்த நிலைப்பாடு பின்னால் செல்ல முடியாது. செல்ல கடந்த காலங்களிலே இலங்கையிலே அரசியல் வரலாறு என்னவென்றால் வாக்குறுதி அளிப்பது, ஒப்பந்தம் கையெழுத்திடுவது, பிறகு அதை கிழித்து எறிவது தான் இருக்கின்றது. ஆனாலும் கூட அதை செய்யவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமை என்னிடமும் எங்கள் கட்சியிடமும் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் கடந்த செய்து காட்டியிருக்கின்றோம். பிரதேச சபைகளை பெற்றிருக்கின்றோம், மாநில அதிகார சபை பெற்றிருக்கின்றோம், 33 திருத்தம் என்ற 33 விதி என்ற விதியை திருத்தி காட்டியிருக்கின்றோம். பிரதேச சபைகள் மலையகத்துக்கு தோட்டப்புறங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாது என்ற நிலை இருந்து அதை மாற்றியிருக்கின்றோம். நிறைய வேலை செய்திருக்கிறோம் நாங்கள். இந்த மலையக அதிகார சபை, இந்த பிரதேச சபை, மலையக இந்த நிர்வாக அலகுகள் இப்போது இருக்கின்றன. அவற்றை இப்பொழுது ஆட்சியிருப்பவர்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லை. மலையக அதிகார சபை இருக்கின்றது, அதில் தலைவரை ஒரு நியமித்திருக்கின்றார்கள், இருக்கின்ற சும்மா இருக்கின்றது அவ்வளவுதான். அதை செயல்படுத்த முடியவில்லை, அவர்கள் தெரியவில்லை. அந்த ஆளுமை இல்லை, அது ஆளுமை இல்லை. பகிரவ சொல்கிற ஆளுமை இல்லை. பிரதேச சபை இருக்கின்றது, நாங்கள் உருவாக்கிய பிரதேச சபையில் 6 பிரதேச சபைகள் இப்போ இருக்கின்றதால் பல உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அது எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் சரி, அவர் எந்த கட்சி சார்ந்தவர் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை கொண்டு வந்தது தமிழ் இப்போ கூட்டம், நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அது வரலாறு மயில்கிறது செய்திருக்கின்றோம். அது உண்மை. அதே மாதிரி தான் சொல்லி முடித்துவிட வேண்டும். அதே மாதிரி தான் இந்த நிரந்தரமான தீர்வு என்பது மலையக தோட்ட தொழிலாளர்களை சிறு தோட்ட உடைமையாளராக மாற்றுவது தான் நிரந்தரமான தீர்வு. அதை நோக்கி நாம் நம்ம காய் நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றோம். வெகு விரைவிலே மலையக சார்பான ஒரு பட்டயம், சார்ட்டர் என்று சொல்வார்கள் பட்டயம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதை வெகு விரைவிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜி பிரேமதாசுடன் நாங்கள் தமிழ் கூட்டணி ஒப்பந்தம் செய்து அதை நாங்கள் பகிரங்கப்படுத்துவோம். வெகு விரைவில் சில மாதங்கள், ஒரு மாத காலத்துக்குள்ளே. எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளில் சாதாரணமாக இந்த உட்கட்சி விவகாரங்களை பூதாகரமாக்கி அது சம்பந்தமான விடயங்களை பேசுவதில்லை. இருந்த போதிலும் இப்போது பேசப்படுகின்ற விடயம் என்றபடியினால் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக கேட்கின்றோம். தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது வடகிழக்குக்கு வெளியே உருவாக்கப்பட்ட தமிழ் பேசும் சமூகத்தின் ஒரு கூட்டணியாக நீண்ட காலம் பயணிக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். நீண்ட வெற்றிகளை பெற்றிருக்கின்றது. அதுபோல குறுகிய காலத்தில் வடகிழக்கு வெளியே இருக்கின்ற தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இப்போது கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் வந்திருப்பதாக செய்திகள் அடிபடுகின்றது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியேறப் போகின்றதாக செய்திகள் அடிபடுகின்றது. அரவிந்தகுமார் பற்றிய விடயத்தில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றது. திகாம்பரம் அவர்களுடைய கட்சியிலிருந்து திலகராஜ் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார், வெளியேறியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இந்த குழப்பங்கள் கூட்டணிக்கு இலை குந்தகமாக அரவிந்தகுமார் என்ற தமிழ் போ கூட்டணியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட எம்பி தமிழ் போக்கூட்டணியின் அரசியல் குழுவின் முடிவுக்கு எதிராக தான் தோண்டித்தனமாக எதேச்சதிகரமாக வரம்பை மீறி கொள்கை மீறி அரசாங்கத்துக்கு சார்பான முறையிலே 20 திருத்தத்துக்கு வாக்களித்தது கடும் பிழை, மன்னிக்க முடியாத பிழை. அது பிழை, அது தெளிவாக இருக்கிறோம். அந்த காலத்தினாலே தான் அக்டோபர் 22 நினைக்கின்றேன், 20 வருடத்திலே அந்த 20 திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. 21, 22 தினஞ்சாகவும் இல்லை. அடுத்த நாளே காலையிலேயே நாங்கள் எங்களது கூட்டணியின் தலைமை குழு கூடி இன்ன தலைமையிலே கூடி அவரை உடனடியாக கூட்டணி வெளியேற்றிவிட்டோம். ஆக அதையடுத்து அவரது கட்சியான மலைய மக்கள் மீது அவர் வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். 3 ஆகிவிட்டது. இப்பொழுது 3 அதிகமாக 4 நடந்து கொண்டிருக்கின்றது, முடிய போகின்றது. ஆகவே அந்த காலகட்டத்துக்குள்ளே அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மலைய மக்களுடைய கோரியிருக்கின்றோம். எங்களது பொதுச் செயலாளரும் கூட்டணி பொதுச் செயலாளரும் மலைய மக்கள் பொதுச் செயலாளரிடம் சம்பந்தம் எழுத்து உணவு வினவி இருக்கின்றார், பதில் வரும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அதுதான் முரண்பாடு என்றால் அது பிரச்சனை அவ்வளவுதான். இது எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான். ஏனென்றால் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினர் சென்றார், டயனா சென்றார், அவர் மீதும் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்,
ஆகியன மக்கள் காங்கிரஸ் எல்லாரும் சென்றார்கள் அல்லவா நடவடிக்கை எடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே பாராளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீக்குவது என்பது கஷ்டமான காரியம். மாநகர சபை மாகாண சபை நகரசபை பிரதேச சபையிலெல்லாம் சிரமமாக வெளியிட்டு விடலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் வெளியிட்ட வேறு சட்டம் பாதுகாப்பு இருக்கின்றது கஷ்டம். ஆனால் கட்சியிலிருந்து ஒருவரை வெளியேற்றலாம். ஆக கட்சியிலிருந்து வெளியேற்ற சொல்கிறோம் அவரை. ஆக அது அந்த அதில் முரண்பாடு நான் கேட்கின்ற இந்த முரண்பாடு கூட்டணிக்கு ஒரு பிளவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, என்னை பொறுத்தவரை எனக்கு வரலாறு இருக்கின்றது. இப்படித்தானே பாருங்கள், இப்போ ஒழுங்கை மீறியவர்கள் மக்கள் தந்த நம்பிக்கையை, இந்த நம்பிக்கையை மக்கள் வாக்களித்தார்களோ அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக மக்களுக்கு துரோகம் செய்த முறையில் செயல்பட்டவர்களை நாங்கள் கட்சி பிளவு வரக்கூடாது என்ற காரணத்தினால் உள்ளே வைத்துக் கொண்டிருப்பது சரியா, அல்லது மக்களுக்கு துரோகம் செய்தவர்களை எவராக இருந்தால் தராதரம் பார்க்காமல் கட்சியில் விலக்கிவிட்டு கொள்கையை உறுதிப்படுத்துவது சரியான விஷயம் பாருங்கள், மக்களுக்கு பதில் சொல்லுவார்கள். என்னை பொறுத்தவரையிலே எனது வரலாறு இருக்கின்றது. இடது கட்சியிலே 2010 இடத்திலே கண்டியிலே சென்று நான் போட்டிட்ட பொழுது நான் தோல்வியடையவில்லை, வெற்றியடைய முடியவில்லை, வன்முறை காரணமாக வெற்றியடைய முடியவில்லை. அதன் பிரதிபலனாக தான் இன்று கண்டியிலே ஒரு எம்பி வேலுக்குமார் அங்கே இருக்கின்றார், அது வேறு விஷயம். ஆனால் வெற்றி எம்பியாக 2010 இடம் வரை மிக வர்ணமயமான ஒரு எம்பியாக பாராளுமன்றத்தில் இருந்த நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் வெறும் வெற்றி மனிதனாக நான் இருந்த பொழுது கொழும்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எனது சகோதரர் கொழும்பில் இருந்தார். இங்கே கொழும்பில் எம்பியாக இருந்தார், கட்சி ஜனநாயக மக்கள் ஒரே எம்பியாக இருந்தார். இருந்தாலும் கூட அவர் அரசாங்கத்துக்கு சாதரவாக செயல்பட்ட காரணத்தினாலே ஒரே எம்பி இருந்தாலும் கூட நான் கட்சியில் வெளியேற்றினேன். அவரை நான் விளையாட்டி காட்டியிருக்கின்றேன். நான் அது எனக்கு அந்த வரலாறு சிறந்த வரலாறு இருக்கின்றது. ஏனென்றால் ஒழுங்கி மீறியவர்கள் எவராக இருந்தாலும் கூட தராதரம் பார்க்காமல் வெளியேற்ற வேண்டும் என்று கொள்கை ரீதியாக செயல்படுகின்றவன் நான், நேர்கொண்டு பார்வை கொண்டவன் நான். ஆகவே இன்று நான் எங்கே இருக்கின்ற அவர் எங்கே இருக்கின்றார் பாருங்கள். நான் இப்பொழுது எம்பியாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றேன், இடைக்காலத்தில் அமைச்சராக கபினட் அமைச்சராக வந்தேன், இப்பொழுது கட்சி தலைவராக கூட்டணி தலைவராக இருக்கின்றேன். ஆகவே எனது நான் ஏறுமுகம் தான் இருக்கின்றேன். என்னை எதிர்த்தவர்கள் தான் அழிந்து போகிறார்கள். இளந்தபெறாவிலிருந்து ரவி கருணாநாயக வரை என்னை ஒழிப்பேன் அழிப்பேன் துடைப்பேன் என்று சொல்வர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு காணாமல் போயிருக்கிறார்கள். நான் அப்படி இருக்கின்றேன். ஆகவே இதில் என்ன தெரிகிறது என்றால் கொள்கை நிலைப்பாடு தெளிவாக இருக்க வேண்டும். மக்கள் துரோகம் செய்யக்கூடாது. இந்த நம்பிக்கையை மக்கள் வாக்களித்தார்களோ அந்த நம்பி வாக்களிக்கும் மக்களை ஒருபோது நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது. அது தெளிவாக இருந்தால் எந்த முரண்பாடும் வராது, பிளவும் வராது. நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் இணைந்திருக்கின்றோம். ஒரு 10 நிமிடங்கள் அளவில் மேல் அதிகமாக எடுத்துக்கொண்டு இந்த கேள்விகளுக்கு செல்லலாம். அமைச்சர் அவர்களே, சில தெளிவுபடுத்தல்களை தேவைப்படுகின்றது. இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் அல்லது ஜனாசா புதைப்பதென்பது இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஒரு அடிப்படை, அவர்கள் அந்த மதம் சார்ந்த அவர்களுடைய அந்த கொள்கை ரீதியான அவர்களுடைய கருத்தியல் சார்ந்த விடயம். இது ஒரு உரிமை, இதை அரசாங்கம் தந்துவிட்டது, 20 வாக்களித்ததினால் தந்துவிட்டது, 20 ஆதரவாக வாக்களித்ததினால் தந்துவிட்டதுன்னு ஒரு சில பிரதிநிதிகள் சமூகத்தில் கூறுகின்றார்கள். உண்மையில் அந்த விடயத்துக்காக தர இல்லை 20 அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்து கொண்டு விட்டு அதை நியாயப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான். உண்மையில் அரசாங்கம் திருந்தி மனந்திருந்தி மனம் மறந்தி இதை வழங்கவில்லை. இல்லை, ஐநா சபை மனித உரிமை ஆணையகம் அந்த இலங்கை வழக்கங்கள் நடந்து கொண்டிருக்க காரணத்தினாலே அதை சமாளிப்பதற்காகத்தான் வழங்கியது. இந்த 20 இவர்கள் ஆதரவளித்த காரணத்தினாலேயோ அல்ல இம்ரான் கான் சொன்ன காரணத்தினாலே வழங்கவில்லை. இது அறிவுள்ளவர்கள் எல்லோருக்கும் விளங்க வேண்டிய விஷயம். அவ்வளவுதான். இந்த ஜனாசா நல்லடக்கம் என்பது முஸ்லீம் மக்கள் உரிமை என்பது மட்டுமல்ல, விஞ்ஞானபூர்வமாகவும் அது செய்யக்கூடியதுதானே. உலக சுகாதார சாபனம் சொல்லியிருக்கின்றது, அது பிழை இல்லை, உலக எல்லா நாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏன் வழங்கவில்லை என்றால் அப்பட்டவன் இனவாதம் இந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் என்ற பெயரிலே அப்பட்ட இனவாதத்தை கொண்டு நடத்தும் இந்த அரசாங்கத்தின் காரணமாக முஸ்லீம் மக்களை எதிர்த்து அவர்கள் செய்யக்கூடிய இனவாத அடக்குமுறை தான் இது. ஆக அதை எதிர்த்து போராட வேண்டிய கடப்பாடு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இருக்கின்றது. செய்ய வேண்டும் அதை. அப்படிதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். 20 திருத்தத்தை ஆதரிப்பது அல்லது எதிர்ப்பது என்பது அந்த திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களில் அடிப்படையாக அமையப்பட வேண்டுமே தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட வரப்பிரசாதங்கள் சம்பந்தமாகவோ அல்லது சில கோரிக்கைகளை முன்வைத்ததாகவோ அமையக்கூடாது என்பது. ஆமாம், அதை எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்ய முடியாது. அது என்றால் நீங்கள் பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்ட காரணத்தினாலே முழுமையான உங்களுக்கு உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட வாக்களித்த மக்களிடம் விடுபட முடியாது. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. கடப்பாடை நீ மறந்துவிட்டு செயல்பட்டு விட்டு நீ காரணம் கற்பிக்க முடியாது. பிழையானது சில விஷயங்கள். இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஒரு கட்சியாக இருக்கின்றது, இது கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுக்கான முயற்சி கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கான யாப்பு எழுதப்பட்டிருக்கின்றது. யாப்பின் டிராஃப்ட் ஒரு நிழல் யாப்பு வரைவு எழுதப்பட்டு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இப்போ பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் ஐக்கிய மக்கள் கூட்டணி உருவாகும். ஆனால் நாங்கள் அவசரப்படவில்லை. அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது பல இங்கே வந்த பிரதிநிதிகள் பலரிடம் கேட்டிருந்தோம். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக வந்தவர்களிடமே கேட்டிருந்தோம்.
கட்சிக்குள் சிலர், குறிப்பாக கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னராக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், ஊடக பேச்சாளர், ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் மறிக்கார் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்து விட்டார், எங்களுடைய கூட்டணியில் எங்களுடைய கட்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் ஒன்றுதான் அமைக்கப்பட வேண்டும், அல்லது நாங்கள் தேர்தலில் தனியாக போட்டியிடுவோம், அதன் பின்னராக அரசாங்கத்தில் அரசாங்கம் அமைக்கின்ற போது சிறுபான்மை கட்சிகள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கலாம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இருக்கலாம், தமிழ் போக்கு கூட்டணியாக இருக்கலாம், வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள். உங்களுடைய அபிப்பிராயம்? இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஒரு கூட்டணியாக தான் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்படும் பொழுது அந்த பேச்சாளராக இருந்து மறிக்கார் அங்கே இருக்கவில்லை. மனோகணேசன் தான் இருந்தேன், ராவ் ஃபக்கீம் தான் அங்கே இருந்தார், இசா பதவி தான் அங்கே இருந்தார். நாங்கள் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக மாற்றி பிறகு ஜனாதிபதி தேர்தலே உலகம் முழுக்க நாடு முழுக்க சென்று பிரச்சாரம் செய்து பிறகு அவர் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற வேட்பாளராக பாராளுமன்ற பிரதமர் வேட்பாளராக அவரை அறிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கி பிறகு அதை முடிந்த பிறகு கூட இந்த அவர் எதிர்க்கட்சி தலைவராக பாராளுமன்ற எதிர்க்கு தலைவராக மாற்றியது கூட மனோ கணேசனும் ராவ் ஃபக்கீமும் ரிசா பதவி தான், மறிக்கார் அல்ல, வேறு யாரும் அல்ல, அது அவருக்கு தெரியும். ஆகவே அவர் அந்த கட்சி தலைவர் அல்லவே, ஆக அவர் சொல்வது அவரது கருத்தாக தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். தனிப்பட்ட கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. எங்களுக்கு தெரிந்த அளவில் ஊடக பேச்சாளர் என்றவரை குறிப்பிடுகின்றார் சொந்தமாக. அதுபோல் அவர் மாத்திரமல்ல, லக்ஷ்மண் கிரியல்ல போன்றவர்களும் இதனை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த சொன்னார், நான் பதிலளித்தேன், பிறகு அவர் கருத்து மாட்டிக்கொண்டு. அது மாத்திரமல்ல, இல்லை அவர்களுக்கு தனியாக சென்று வெட்டி பெற வேண்டும், வெட்டி பெற பரவாயில்லை, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் பக்கம் எங்களோடு தான் இருக்கின்றார்கள். ஆகவே அடுத்து 2024 வருடத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலின் பொழுது அவர்கள் நாங்கள் தேவைப்படுவோம், அவ்வளவுதான். நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறிப்பாக எங்களுடைய நான் இந்த கேள்வியை மீண்டும் கேட்பதற்கான காரணம், சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகளாக சிறுபான்மை கட்சிகளுடைய உருவாக்கம் ஏற்பட்டது பெரும்பான்மை கட்சிகள் மீதான நம்பிக்கையினம். 50களில் 60களில் 70களில் வடகிழக்கில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக, சுதந்திர கட்சி சார்பாக மலையகத்தில் எல்லாம் பிரதிநிதிகள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெரும்பான்மை கட்சிகள் மீதான நம்பிக்கையினம் குறைந்து இப்போது சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை கட்சி தலைவர்களை நம்புகின்றார்கள். அது ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், விஷாத் பதுடனாக இருக்கலாம், மனோ கணேசனாக இருக்கலாம், அவர்களுக்கிடையிலான கருத்து முரண்பாடுகள் விமர்சனங்களும் இருக்கின்றது. அதுமாக இருக்க இந்த நம்பிக்கையின் பால் தான் வாக்களிக்கின்றார்கள். சஜித் பிரேமதாசுக்கு நீங்கள் வாக்களிக்க சொன்னீர்கள், 70-80% சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார்கள். ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க சொன்னீர்கள், ஐக்கிய மக்களுக்கு சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் கடந்த கால வரலாறு, ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய முன்னணி என்று யுஎன்எஃப் என்று போடுவார்கள், ஆனால் சின்னம் யானை சின்னம் ஐக்கிய தேசிய கட்சி பிரதிநிதித்துவங்கள் அவர்கள் தான் உங்களுக்கு வழங்க வேண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலும் அவ்வாறான நிலைப்பாடே இது இன்றைய நாள் வரை இருக்கின்றது. எதிர்காலத்தில் இதற்கை மாற்று இல்லை போட்டியிடும் என்று சொன்னேன், நீங்க கேட்டீர்கள், நான் சொன்னேன் கூட்டணி யாப்பு தரப்பட்டிருக்கின்றது, ஆனால் எங்களுக்கு பெரிய அவசரம் இல்லை என்று சொன்னேன். தேர்தல் காலங்கட்டங்களில் இந்த சின்னத்தில் போட்டி போடலாம், பிரச்சனை இல்லை. இப்பொழுது நாங்கள் யானை சின்னத்தில் போட்டியிட்டோம், தேர்தல் சீட்டிலே ஐக்கிய தேசிய கட்சி என்று தான் வரும். ஆனால் இது முன்னணி என்பதற்கான ஒரு உடன்பாடு எங்களுக்கு அவர்களுக்கு இருக்கின்றது. அது உடன்பாட்டில் அது அரசியல் வரலாற்றில் அது இயல்பான விஷயம். இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற அது ஒரு தனி கட்சி தானே, அது அதன் சின்னம் தான் மொட்டு சின்னம். ஆகவே அந்த அதில் தான் எல்லாரும் போட்டியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசாங்கத்துக்குள்ளே பல கட்சிகள் இருக்கின்றனவே, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, விபல் வீரமன்ச கட்சி, உதயகமன் பிள்ளை கட்சி, வாசு நாணயக்கார கட்சி, சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பல கட்சிகள் இருக்கின்றன. அவர்களுக்குள்ளும் பேச்சுவார்த்தை இருந்து பொது சின்னம் ஒன்று செல்வது சம்பந்தமாக இந்த பெரும்பான்மை கட்சிகள் எல்லோருக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இறுதியாக பொது சின்னம் செல்வதற்கு பதிலாக கட்சியின் சின்னத்தை முன்னிலைப்படுத்துவது, அது மொட்டாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், டெலிஃபோனாக இருக்கலாம். மொட்டு யானை எங்களுடைய அனுபவம் இருக்கிறது. டெலிஃபோனில் அந்த நிலைமை வந்து விடக்கூடாது என்பதற்காக கேட்கப்படுகின்ற கேள்வியாகத்தான் இது இருக்கின்றது. இல்லை, அதில் எனக்கு அது சின்னத்தில் பிரச்சனை இருப்பதை நினைக்கவில்லை. எண்ணம் தான் முக்கியம், சின்னம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம். எண்ணம் கூட்டணி எண்ணம் இருக்க வேண்டும். இப்பொழுது ஆற்றை கடக்கும் வரைக்கும் அண்ணன் தம்பி, ஆற்றை கடந்த பிறகு நீ யாரோ நான் யாரோ என்று இவராக சொல்வார்களேயானால், ஐக்கிய மக்கள் சக்திகளை சொல்வார்களேயானால், அதனால் வர்ற பலாபலன்களை எதிர்விளைவை அதிகமான பாதிப்புக்குள்ளாக போவதுகள் எங்களை விட அவர்கள் தான், அதன் உண்மை. ஏன்னா அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பொழுது இந்த பல தேசியவாதங்கள்லாம் வீழ்ச்சி அடைந்து ஒரு 2-3 லட்சத்துக்குள்ளே தான் அந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவு இருக்கும். அதுக்கான அதை நோக்கி செல்வது நன்றாக தெரிகின்றது. இப்போ சிங்கள பௌத்த தேசியவாதம் என்பது அதி உச்ச கட்டம் தான் இது. இப்போ அது சிங்கள மக்களே இப்பொழுது சளிப்படைந்து விட்டார்கள், நல்லா தெரிகின்றது அவருக்கு தெரியுது. இப்பொழுது இந்த நாங்கள் நினைத்த அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம், பேரினவாதம், பெருமைவாதம் என்ற ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஏமாற்று வேலை என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. அவர்களுக்கு 60 லட்சம் மக்கள் மத்தியிலே குழப்பம் வந்துவிட்டது. ஆகவே அடுத்த முறை தேர்தல் வரும் பொழுது அந்த தேர்தலிலே முடிவு என்பது 2-3 லட்சத்தில் தான் மாறும். ஆகவே அந்த நேரத்தில் சிறுபான்மை கட்சிகளுக்குள்ள செல்வாக்கு அதிகரிக்கும். ஆகவே சிறுபான்மை கட்சிகளை இப்பொழுது இவர்கள் ஒதுக்கி வைப்பார்களே ஆனால், அடுத்த தேர்தலிலே அந்த சிறுபான்மை கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாட்டு வேட்பாளர்கள் ஆதரவளித்து விட்டார்களே ஆனால்,
எங்களை தமிழ் போக்கூட்டையும் விட்டு விடுங்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறது பாருங்கள், அடுத்து அகில மக்கள் காங்கிரஸ் இருக்கிறது. நான் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், இரண்டு கட்சியும் இருக்கின்றது. அந்த கட்சியில் எம்பிக்கள் போய்விட்டாலும் கூட, அரசாங்கத்து பக்கம் போய்விட்டாலும் கூட, கட்சிகள் அப்படி தான் இருக்கின்றன. அந்த கட்சிகள் செல்வாக்கு அப்படி தான் இருக்கின்றது. இப்போ கிழக்கு மாநிலத்திலே வன்னியிலெல்லாம், வன்னியிலே அகில மக்கள் காங்கிரஸுக்கும் கிழக்கு மாநிலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்குள்ள செல்வாக்கை யாரும் உடைக்க முடியாது, அகற்ற முடியாது. அது அப்படி தான் இருக்கின்றது. அதை இங்கே இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த முஸ்லீம் அரசியல்வாதி அங்கே சென்று பார்த்தால் மக்கள் கூட்டம் கூடுவார்கள், கைத்தட்டுவார்கள், அதெல்லாம் பிரச்சனை நடக்கும். இப்போ மலையகத்தில் சென்று பேசலுங்களே, இவர்களை கைத்தட்டுவார்கள் மக்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் மலையக தமிழ் மக்கள் வாக்களிக்கும் போது எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். கொழும்பிலும் மக்கள் வாக்களிக்கும் எனக்கு தான் வாக்களிக்கின்றார்கள், எங்களுக்கு தான் வாக்களிக்கின்றார்கள். ரத்னபுரையிலே, கேகாலையிலே எங்களை வாக்களிக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியிலே உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது கடந்த ஐக்கிய கட்சியிலே தமிழ் அரசியல்வாதிகள் பலமும் பிடிச்சி பார்த்தார்களே, வாக்களிக்கவில்லை மக்கள், அப்படித்தான் இதுவும். அது இதில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை, நஷ்டம் அவர்களுக்கு தான். ஆகவே கடந்து பாருங்கள், இப்பொழுது ஒரு கதை இருக்கின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே பொதுஜன பெரும்பான்மையின் வேட்பாளராக பெசில் ராஜபக்ச போட்டியிடப் போவதாகவும் ஒரு கதை இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸையும் அகில மக்கள் காங்கிரஸையும் விரட்டி விடுவார்களே ஆனால், அடுத்த மாதிரி அவரோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து கொண்டார்களே ஆனால், பெசில் ராஜபக்சின் நிலைப்பாடுகள் கோட்டபாய ராஜபக்ச நிலைப்பாட்டை விட, மஹிந்த ராஜபக்ச நிலைப்பாட்டை விட ஒரு ஜனரஞ்சகமானது, எங்களுக்கு நன்றாக தெரியும். சேர்த்து கொண்டாலும் நடக்கும், முந்தி அவருடன் சேர்ந்து அரசு செய்தவர்கள் தானே அவர்கள், அந்த அரசு இருந்தவர்கள் தானே, போனால் நடக்கும், போனால் நிலம் தலைக்கிற மாதிரி விடலாம் தானே, நடக்கலாம் தானே. ஒருவேளை இப்படியும் இன்னொரு கதையும் இருக்கின்றது, மக்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பெசில் ராஜபக்ச தான் ஜனாதிபதி வேட்பாளர், பிரதமர் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே அந்த அணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட பேசப்படுகிறது. கடலில் படுது இன்னும் சில வாரங்களுக்குள்ளே பரவப்படுது வருவார் நினைக்கின்றேன். ஆகவே நிலைமை, அரசியல் நிலைமைகள் நிறைய மாறலாம், நிறைய மாற்றம் வரப்போகுது. வருகின்ற பொழுது கவனமாக காயினாக்க வேண்டியது எங்களை விட இந்த பெரிய கட்சிகள் தான். இவர்கள் அந்த கட்சிகள் கூட சில சிறுவர்கள் சிறுபடித்தனமாக பேசுகின்ற பேச்சை தலைவர்கள் கண்டித்து திருத்தி வைக்க வேண்டும், அவ்வளவுதான். இப்போது இந்த கட்சிகள் இவ்வாறு அரசியல் மாற்றங்கள் வருகின்ற போது சேர்த்து கொண்டு போவதைத்தான் அதிகமாக விரும்புவார்கள். ஆனால் இங்கே அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமான சில பேச்சுக்களை காண முடியவில்லை. உதாரணமாக நாங்கள் குறிப்பிடலாம், இந்த 20 வாக்களித்த விடயத்தில் பெசில் ராஜபக்ஷ பாராளுமன்றம் வருவதை தடுப்பதற்கான அந்த இரட்டாய் பிரஜா உரிமை சம்பந்தமான விடயம் உங்களிடம் ஊடகங்கள் கேட்டபோது கூட நீங்கள் அதனை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அதற்காகத்தான் இந்த விடயம் போடப்படுவதாக இருந்தால், இரட்டை பிரஜா உரிமை அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வருவதை நாங்கள் எதிர்க்கின்றோம் ஆனால் அதற்காகத்தான் போடப்படுவதாக இருந்தால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் நாடாளுமன்றம் அதே காரணத்துக்காக அதன் காரணத்தையும் கூறி 20 எதிர்த்து வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் அவர்கள் அந்த சரத்துக்கு மாத்திரம் ஆதரவாக வாக்களித்தார். ஐக்கிய மக்கள் சுத்தி கூட்டணி அந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்திலிருந்து அவரை வெளியேற்றினார்கள். அது சம்பந்தமாக தமிழ் பேசும் பிரதிநிதிகள் அங்கே குரல் எழுப்பினார்களா என்ற விடயம் உள்வீட்டு விவகாரம் எங்களுக்கு தெரியவில்லை. உங்களுடைய குழு கூட்டம் இவ்வாறு நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இது பற்றி இந்த இவ்வாறான விடயங்கள் அது புது முஷாரஃப் என்ற இளம் பாராளுமன்ற உறுப்பினரை ஏதோ ஒரு கொலை செய்து விட்டதை போல கருதி அவரை அங்கிருந்து வெளியேற்றது தவறான விஷயம் என்பதை சுட்டிக்காட்டித்தான் இருக்கின்றேன். நான் சஜித் பிரேமதாசன் நேரடியாக கூறியிருக்கின்றேன். நான் அந்த கூட்டத்தில் குழு கூட்டத்தில் கூட பிறகு பேசும்பொழுது அது குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நீங்கள் இப்போ கட்சி மாறி வாக்களித்தவர்களாக இந்த சிறுபான்மை கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் என்ற குற்றச்சாட்டு பிழையானது அப்படியல்ல. உங்களை கட்சி சார்ந்த ஒருவர் அந்த டயனா என்ற அந்த பெண்மணியே அவர் வாக்களித்திருக்கின்றார், அதை மறந்துவிட வேண்டாம் என்று சொன்னேன். அப்பொழுது மட்டுமல்ல, குழு கூட்டத்தில் பேசும்பொழுது சஜித் பிரேமதாசன் தலைமையில் நடந்த அந்த குழு கூட்டம் பேசும்பொழுது நான் சொன்னேன், பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தான் குழு நடந்து கொண்டிருக்கின்றது, மேலே பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது, ஆளுங்கட்சியிலும் இருக்கிறார்கள், எல்லோரும் எழுந்து வாருங்கள், நான் பாராளுமன்ற சபைக்கு செல்வோம் என்று பாருங்கள். ஆளுங்கட்சியிலே முன்வரிசையில் அமர்ந்திருப்பதை பார்த்தால் அது பாதி பேருக்குமே பல முன்னாள் ஐத்தியக்காரர்கள், ஆக நிறைய பேர் இங்கேருந்து போயிருக்கின்றார்கள். ஆக இந்த கட்சி மாறுவது என்பது எல்லா கட்சியும் நடக்கிறது, அது ஆக சிறுபான்மை கட்சிகள் மட்டும் போகிறார்கள் என்று நீங்கள் சொல்வது பிழை, அது பிழையானது. உண்மையிலேயே அது எல்லா உங்கள் கட்சியில் போயிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் கருஜோசு தலைமையிலே 15-16 பேர் போனார்கள், ஐத்தேக்கில் இருந்து ஆளுங்கட்சிக்கு போனார்கள், எல்லோரும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. பந்துள்ள குணவர்தனையாக இருக்கலாம், இன்னும் பலராக இருக்கலாம், இங்கேருந்து போனவர்கள் தான், ஜிஎல் பீரிஸ் எல்லோரும் இங்கேருந்து போனவர்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். ஆகவே அது பெரிய விஷயம் அல்லவே. ஆகவே இதை ஒரு சிறுவான் கட்சியில் மாத்திரம் குறித்து நீ சொல்வது பிழை என்று நான் பகிரகமாக அன்றே பேசியிருந்தேன். அந்த இடத்துல அமைதியாக ஒரு நிசப்தமான முறையில் எவரும் ஒரு வார்த்தை எடுத்து பேச கேட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள். நான் சொல்வது சொல்லித்தான் இருக்கின்றேன், அப்படி அல்ல. ஆகவே இது பெரிய பிரச்சனை அல்ல, இது இவர்கள் மத்தியில் கூட சிலருக்கு அவர்கள் தராதரம் அறியாமல் பேசுகிற பேச்சு இதெல்லாம், இது பிழை. தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும், அவ்வளவுதான். ஆகானால் இப்போ முஸ்லீம் காங்கிரஸிலே அகில மக்கள் காங்கிரஸிலே இருந்த எம்பிக்கள் 20 ஆதரவாக வாக்களித்து கட்சி மாறி அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்பட்டது என்பது மன்னிக்க முடியாத துரோகம். அது எங்களை அரவிந்த்குமார் உட்பட
துரோகம், டேன் அவுட் பட துரோகம், துரோகம் எதிர் இது மாறுபட்ட இடம் கிடையாது. என்னுடைய இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் 20 எதிராக வாக்களித்தவர் பசில் ராஜபக்சந்த் என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி இனவாதிகள் இதனை முன்வைப்பது எதற்காகத்தான் என்று வாக்களித்ததை ஐக்கிய மக்கள் சக்தி ஜீரணிக்க முடியாமல் அவரை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றது சம்பந்தமாக ஒரு விமர்சன பார்வையாக உங்களிடம் கேட்டோம். எனக்கு வந்து விமர்சனம் இருக்கின்றது, விமர்சனம் இருக்கின்றது. அது பிள்ளை அவரை இளம் பாராளுமன்ற உறுப்பினர் அவசிய தவறாக இருந்தாலும் கூட அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் அவரை உள்வாங்கியிருக்கலாம். ஆனால் அவரது கட்சியின் தலைவரும் சம்பந்தமாக பெரிய அளவிலே அதை கவனத்தில் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே அதை பற்றி பேச முடியாது. ஆனால் எனது நிலைப்பாடு தான் நான் அவரிடம் கூறியிருக்கின்றேன், உஷாரப்படம் கூறியிருக்கின்றன, அவருக்கு தெரியும். இறுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற வருவது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்போது பாராளுமன்ற இல்லை எனக்கு தெரியாது வருவார். நான் ஒரு ஊடகங்களிலும் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கேன். சந்தித்த பொழுது சந்தித்தேன், ரெண்டு வாரத்துக்கு சந்தித்து பேசினோம். நானும் அவர் என்ன அழைப்பார் பேசுவோம். நான் பழைய பிரதமர் அல்லவா, மறக்க முடியாது அல்லவா. ஆகவே போய் பேசியிருக்கும் பொழுது சஜித் பிரதாசுக்கு தெரியும் நான் போவது, சொல்லிவிட்டு தான் போவேன், பிரச்சனை இல்லை. அப்போ அவரது கருத்துக்களை பார்க்கும்பொழுது வருவதற்கு தயாராகின்றார் என்று தெரிந்தது, அவ்வளவுதான். நாடாளுமன்றத்தில் மாற்றங்களை பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பல விடயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். ஒரு விரிவான கலந்துரையாடலாக, நேர்காணலாக அல்லாமல் கலந்துரையாடலாக அமைந்தது, நன்றி அதற்கு. இறுதியாக அந்த இதுவரையில் மனோ என்ற பதிவை நீங்கள் போட்டுக்கொண்டு வருகின்றீர்கள், புத்தகமாக வர இருப்பதாக தெரிவித்திருந்தீர்கள். பல சுவாரஸ்யமான விடயங்கள் அதில் பார்த்திருந்தோம். எந்த அளவில் இருக்கின்றன? இன்னும் பல சுவாரஸ்ய விஷயங்கள் இருக்கின்றன, வரும் வரும்பொழுது வரும், அவ்வளவுதான். எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி, நன்றி தானா, நன்றி. உங்களது நிகழ்ச்சிக்கு பெட்டில் சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்தது, நன்றி. நன்றி. யூடிவியின் பேட்டில் நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெறுகின்றோம். மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். தயாரிப்பாளர் ராஷிட்டுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.